அரைசனே அன்பர்க்கடியனேனுடைய பனே ஆவியோடு ஆக்கை புரை உரை கணிய புகுந்து நின்றுருக்கே பொய்யுருள் கடிந்தமைச் சுடரே திரைபராமன்னும் அமுதத்தின் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யானுன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேதநெறி தழைத்து ஒங்க மிகு சைவத்துறை விளங்க பூதப்பரம்பரை புனிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வளவயர் புகனி திருஞான சம்பந்தர் பாதமலத் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வல திருத்தொண்டின் நெறி வாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலரும் என்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதருமறைகள் தேரா இறைவனை எல்லை கங்குல் பொழுதிரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலைமேலேற துளும்பு கண்ணீரின் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். தூக்கு சீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினான் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னீருத்துவாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருக்கருணையும் குருவரிடம் முன்னின்று அருள் செய்ய புரசை திருநெறிக்கழகமும் கமலவிநாயகர் சச்சங்கம் இணைந்து பெரிய புராணமாகிய ஞான நூலினை சிந்திக்கக்கூடிய நிலையிலே வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கின்றது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மிகளாலே வணங்கி வருகை தந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமர்களை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் நம்முடைய நம்பி ஆரூரப் பெருமானுடைய அருள் வரலாற்றை சிந்திக்கின்ற நிலையிலே தடுத்தாட்கொண்ட புராணத்தில் நம்முடைய நம்பி ஆரூரர் திரு அதிகை திருத்தலத்துக்கு எழுந்தருளிய நிலையில் திருநாவுக்கரசு பெருமான் அவரை இறைவர் ஆட்கொண்ட திருத்தலம் இது என்பதனால் மிதிக்க மாட்டேன் என்று சொல்லி சித்தவட மடத்திலே சென்று அன்று இரவு பள்ளி அமர்கிறார். தொண்டர்களெல்லாம் உறங்குகின்ற நிலையில் யாரும் அறியாத வண்ணமாக எல்லாம் அல்ல இறைவன் முதியவர் கோலம் கொண்டு வந்து தன்னுடைய தாள் இரண்டும் நம்பி ஆரூரப் பெருமானுடைய திருவடி அந்த திருமுடியின் மீது திரு அடி தொடுகின்ற நிலையிலே பள்ளி அமர்வர் போல் அங்கு இறைவர் அருள் செய்ய அந்த நிலையிலே மெல்ல உணர்ந்த நிலையில் பெரியவரே உமது கால் இரண்டும் என் மீது படுகிறது என்று சொல்ல திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான் என்று அவர் அருள் செய்ய தமிழ்நாதன் அப்பால் வைத்து துயில் அமர்ந்தார் என்று நாம் கடந்த வகுப்பில் அந்த பாடல் வரை சிந்தித்தோம். ஒரு சின்ன வினா கேட்டிருந்தோம், ஏன் இவ்வாறு நம்பி ஆரூரர் வந்தது இறைவன் என்று ஏன் அவரால் உணர முடியவில்லை அப்படிங்கும் பொழுது பெரும்பாலும் சிந்தித்து வைத்திருப்பீர்கள். அந்த வினாவினை சரியாக இருக்கும் என்று நீங்கள் நான் விடையை சொல்லிவிடுகிறேன், நீங்கள் சிந்தித்து கொள்ளலாம். இறைவன் உணர்த்தத்தான் உயிர்கள் உணரும். நம்ம இறைவன் நம் அருகிலே இருந்தாலும் கூட அவன் உணர்த்த வேண்டும், உணர்த்தவில்லை என்று சொன்னால் உயிர்கள் உணராது. எனவே நம்பி ஆரூரருக்கு உடனாகவே இறைவன் இருந்தாலும் கூட அவன் உணர்த்த வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுதுதான் உயிர்கள் உணரும். இறைவன் உணர்த்தாத பொழுது உயிர்களால் உணர முடியாது என்பதுதான் விடை. நீங்கள் இதுக்கு இன்னொரு இடம் சொல்லணும்னா நல்ல அருமையான ஒரு இடம் இருக்கிறது. திருநாவுக்கரசு பெருமான்
திரு பூந்துருத்தியில் உழவாரம் என்கிற தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். திருஞான சம்பந்த பெருந்தகை மதுரையிலிருந்து மிகச்சிறந்த ஒரு வெற்றியை நிலைநாட்டிய பிறகு அவரை காண வேண்டும் என்று பூந்துருத்தி நோக்கி வருகிறார். அந்த பூந்துருத்திக்கு அருகிலே வருவது அறிந்து அடியார்கள் வந்து நாவுக்கரசு பெருமானிடத்தில் கூறினார்கள், தங்களை காண திருஞான சம்பந்த பெருமான் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. உடனே அப்பர் பெருமானுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி, நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானை மதுரைக்கு செல்வதற்கு முன்பு பார்த்தது, அப்படி திருவடி வணங்க வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளுக்குள்ளே இருந்தது. அவர் மிகப்பெரிய வெற்றியோடு திரும்பி வருகிறார், சமண சமயத்தை வீழ்த்தி திருநீறு மன்னன் பூசுமாறு செய்து சைவத்தை நிலைநாட்டிவிட்டு திரும்பி வருகிறார் என்ற நிலை உள்ளத்தில் கொண்ட மகிழ்ச்சி. அதனால் என்ன நினைந்தார், அந்த பூந்துருத்தியில் இருக்கிற பெருமான்கிட்ட, அந்த பெருமானுக்கு பொய்யிலியப்பர்னு பேர், பூந்துருத்தியில் இருக்கிற இறைவனுக்கு பேர். போய் பெருமான்கிட்ட விண்ணப்பம் செய்கிறார். என்ன விண்ணப்பம், திருஞான சம்பந்த பெருமான் வருகிற அந்த பல்லக்கை சுமந்து வர வேண்டும் பெருமானேன்னு ஒரு ஆசை அவருக்கு. ஆனால் அவர் இவர் முன்னாடி நிற்கிறாருன்னா பல்லக்கில் இருக்க மாட்டார், நாவுக்கரசர் முன்னே இருக்கிறாருன்னா இவர் பல்லக்கில் இருக்க மாட்டார், உடனே கீழே இறங்கிடுவார். அவர் கண்ணுக்கு தெரியவே கூடாது, அவர் ரொம்ப தூரம் போன பிறகு தான் பல்லக்கிலேயே ஏறுவார். இது எப்படி சாத்தியப்படுவது சிந்தித்து பாருங்கள். இவர் இப்படி ஒரு விருப்பம் கொண்டார் நாவுக்கரசு பெருமான். இப்போ இறைவர் நாவுக்கரசருக்கு அருள் செய்தாக வேண்டும், இவர் கேட்டுட்டாரே, அவருக்கு செய்யாமல் இருக்க முடியாது. என்ன செய்தார், பூந்துருத்திக்கு பக்கமாக வரும் பொழுது அந்த அடியாறு கூட்டத்துக்குள்ளே அப்படியே கலந்து போய் பல்லக்கு சுமந்து வருகிற தொண்டரோடு தொண்டராக போய் கூடி அப்படியே பல்லக்கு சுமந்து கொண்டு வருகிறார். வேறு ஒருவர் அறியாமே யாருடைய கண்ணிலும் படாமல் போனார். உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், நமக்கு அந்த இடத்துல ஏங்க அத்தனாயிரம் தொண்டர்கள் வராங்க, திருநாவுக்கரசரை அடையாளம் காண மாட்டாங்களா அப்படின்னு. அது என்னென்னா, மதுரைக்கு போய் அவர் திரும்பி வந்தார் பாருங்க, அப்போ நிறைய தொண்டர்கள் அவரோட, புதிய புதிய தொண்டர்கள் அவரோட இணைந்துட்டாங்க திருஞான சம்பந்தரோட. பூந்துருத்திக்கு வரும்போது புதிய தொண்டர்கள் பலரும் இருந்ததுனால அப்பர் பெருமானை அடையாளம் காண்பது அவங்களுக்கு அரிதாக போயிற்று. எனவே அந்த தொண்டர் கூட்டத்துக்குள்ளே புகுந்து யாரும் அறியாத வண்ணமாக அப்படியே உள்ளே புகுந்து பல்லக்கை சுமந்துக்கிட்டு வர்றார். இவர் பல்லக்கை துமந்து வரும் பொழுது இப்போ அங்கே மேலே இருப்பது ஞானம் உணர்ந்தவர், அவர் மேலே உட்கார்ந்துக்கிறார், இவர் சுமக்குன்னு ஆசைப்படுகிறார். இது எப்படி இங்கே பெருமான் என்ன தான் செய்வது நினச்சி பாருங்கள். திருஞான சம்பந்த பெருமானும் இவர் நிற்பதை பார்க்க கூட விரும்ப மாட்டார், அப்படிப்பட்ட ஒரு பல்லக்கை தூக்கிட்டு வந்தால் அவர் என்ன சும்மாவாக இருப்பார். அதனால் நீங்கள் அந்த இடத்த பார்க்கணும். அப்போ தான் நாவுக்கரசர் விரும்பிய காரணத்தினால் சில மணித்துளிகள் இறைவர் என்ன பண்ணாருங்க, திருஞான சம்பந்தருக்கு இவரை உணர்த்தலை, இவர் சுமந்து வருகிறார் என்பது அவருக்கு உணர்த்தலை. பூந்துருத்தி பக்கமாக வந்தாச்சு, அப்போ தான் அவர் கேட்கிறார், நம்முடைய அப்பர் பெருமான் பூந்துருத்தியில் தான் இருக்கிறார்னா இந்நேரம் வருவதாக இருந்தால் ஊரின் எல்லையில் காத்திருப்பாரே, அவர் பூந்துருத்தியில் தான் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு நிலையில் அப்பர் எங்குற்றார் அப்படின்னு ஒரு வினாவை எழுப்புகிறார். அப்போ கீழேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, உம்மடியேன் உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு எய்த பெற்று எங்குற்றேன் அப்படின்னார். அதாவது இவர் பல்லக்கை சுமந்துட்டு சில, அதாவது கொஞ்சம் தொலைவு செய்து சென்றிருப்பார், இறைவன் அதுக்குள்ள அவருக்கு உணர்த்திட்டார், கீழே தான் இருக்கிறாருங்கிறது அவருக்கு உணர்த்திய நிலையில் அவர் கேட்கிறாரு. பதில் கீழிருந்து வருது, தொண்டர்கள் யாராவது சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு அவர் கேட்டார். ஆனால் சொன்னவர் அப்பர் பெருமான். உடனே பல்லக்கை நிறுத்த சொல்லி எட்டி கீழே குதிக்கிறார். இருவரும் ஒருவரை ஒருவர் வணங்கி ஆற தழுவி அப்பரே நீங்கள் இப்படி பண்ணலாமான்னார். அடியேன் வேறு என்ன செய்வது அப்படின்னு கேட்டார். நீங்கள் செய்திருக்கிற அந்த சிவப்பணிக்கு நான் என்ன செய்வது, தங்களை சுமப்பதை விட எனக்கு என்ன பேருன்னாருங்க. அப்போ அந்த சிலமணி துளிகள் பெருமான் அவருக்கு உணர்த்தலை, யாருக்கு, திருஞான சம்பந்த பெருமானுக்கு.
இப்போ இறைவன் உணர்த்தினால் ஒழிய உயிர்களால் உணர முடியாது. இது இந்த சட்டம் யாருக்கும் விதிவிலக்கு அல்ல. அருளாளர்களாக இருந்தாலும் கூட இறைவன் உணர்த்தினால்தான் உணர முடியும். உணர்த்தாத பொழுது யாரும் உணர முடியாது. எனவே பெருமான் திருவடி நீட்ட நம்பிகளால் உணர முடியவில்லை. அப்போ தான் சாமி பார்த்தாரு, பலகாலும் மிதித்தனை நீ யார் அப்படின்னு கேட்கிறார். பாருங்க, அங்கும் அவன் திருமுடி மேல் மீட்டும் அவர் தாழ் நீட்ட செங்கயல் பாய் தடம் புடை சூழ் திருநாவலூராளி இங்கு என்னை பலகாலும் மிதித்தனை நீ யார் என்ன கங்கை சடை கரந்தபிரான் அறிந்திலையோ எனக் கரந்தான். இந்த பாட்டு வரைக்கும் நம்ம நேற்று கடந்த வகுப்பில் பார்த்தோம். கங்கை நதி கரந்த சடை உடைய பெருமான் என்னை அறிந்திலையோ எனக் கரந்தான். கங்கையை மறைத்து கொண்டு வந்த பெருமான் தான் காணும் வண்ணமாக நின்றவர் அந்த கோலத்தை மறைத்து கொள்ள என்னை அறிந்திலையோ அப்படின்னு சாமி கேட்டாருங்க. அப்போ தான் உணர்ந்தார், பெருமான் தான் வந்து தாழ் நீட்டியிருக்கிறார் என்று உணர்ந்தாருங்க. உணர்ந்த உடனே ஒரு பதிகம் பாடுகிறார், செம்மாந்து இங்கு யான் செம்மாந்து இங்கு யான் அறியாது என் செய்தேன் எனத் தெளிந்து தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று அம்மானை திரு அதிகை வீரட்டானத்து அமர்ந்திருந்த கைமாவின் உரியானை கழல் பணிந்து பாடினால் செம்மாந்து இங்கு யான் அறியாது என் செய்தேன். எனவே அந்த பெருமானை, இந்த ஆனந்தத்தை கொடுத்த அந்த பெருமானை நான் அறியாதல்லவா இருந்துட்டேன். எனவே தம்மானை அறியாத சாதியார் உலரே, இறைவனை அறியாத உயிர்களும் இருக்கின்றனவே. அந்த வகையில் சாதியார் உலரே என்று ஒரு திருப்பதிகத்தை அருளி செய்தார். சிம்மாந்து சிம்புளித்து என்று தொடங்குகின்ற நிலையில் அந்த பதிகத்தை, தம்மானை அறியாத சாதியர் உளரே என்று தொடங்குகிற திருப்பதிகம், அந்த பதிகத்தை பாடி பெருமானை வழிபாடு செய்து உன்னை அறியாதவனும் இருக்கின்றார்கள் அப்படிங்கிற வகையில் 10 பாடலையும் பாடி வழிபாடு செய்கின்றார். எனவே அம்மானை அதிகை வீரட்டானத்து அமர்ந்த யானை உரி போர்த்த அந்த பெருமானை, கைமா மான விலங்கு, கையை உடைய விலங்கு என்பதனால யானையை குறித்தது, கைமாவின் உரி யானை கழல் பணிந்து பாடினார். எனவே வீரட்டானத்து பெருமான் நம்பி ஆரூரருக்கு சித்தவட மடத்திலே வந்து அருள் காட்சி நல்க அந்த காட்சியினை கண்டு தம்மானை அறியாத சாதியரும் உலரே என்ற திருப்பதிகத்தை பாடி பெருமானை வணங்குகிறார். இந்த 10 பாடலும் சொல்லி பெருமானை போற்றி பரவுகிறார் நம்பி ஆரூரர். பொன்திரளும் மணித்திரளும் பொறு கரி வெண்கோடும் பொன்திரளும் மணித்திரளும் பொறு கரியின் வெண்கோடுகளும் மின்திரண்ட வெண்முத்தும் விரை மலரும் நறுங்குரடும் வன்திரைகளால் குணர்ந்து திரு அதிகை வழிபடலால் தென்திசையில் கங்கை என்னும் திரு கடிலம் திளைத்து ஆடி. இந்த கெடிலம் என்பது ஆற்றினுடைய பெயர். அதனால்தான் திருஞான நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய இந்த கூற்றா இனவாறு என்கிற பதிகத்தில் கெடில வீரட்டானம் கெடிலம் கெடிலம் என்கிற சொல் அந்த பதிகம் முழுக்க வருவதை நீங்கள் பார்க்கலாம். எனவே அந்த வகையில் அந்த கெடிலம் என்பது நதி. அந்த கெடில நதியின் கரையில் அந்த ஆலயம் இருக்கிறது. கெடிலமாகிய நதி தன்னுடைய திரைக்கரத்தினால் பல்வேறு வகையான பொருள்களை கொண்டு வந்து கரையை சேர்த்துகிறதாம். என்னென்ன பொருள் அப்படின்னு கேட்டால், பொன் திரள் தங்கத்தினுடைய துகள், மணி வெவ்வேறு வகையான மணிகள், யானையினுடைய தந்தம் பொறு கரி வெண் கோடுகளும், கோடுனா தந்தம் கரி யானை. எனவே பொறு கரி என்று சொல்லக்கூடிய யானையினுடைய தந்தங்களும்
மின் திரண்ட வெண்முத்தும், நல்ல திரண்டு இருக்கிற முத்துக்களும், விரை மலரும், நல்ல அருமையான வாசனையுடைய மலரும், நறும் குரடும், வந்திரைகளால் தன்னுடைய வலிமை மிக்க கரங்களால் நீர் தன்னுடைய திருக்கரத்தினால் கொண்டு வந்து அதிகை பெருமானை வந்து வழிபாடு செய்கின்றதா. அன்பர்கள் வழிபாடு செய்யும்போது இறைவனுக்கு பொன்னும் மணியும் கொண்டு அழகுபடுத்தி, அப்புறம் நல்ல மலர்கள் கொண்டு வழிபாடு செய்வது போல, இந்த கெடிலம் என்கிற நதியானது பல்வேறு வகையான மலர்களையும் மணிகளையும் நீர்க்கரத்தினால் கொண்டு வந்து அதிகை வீரட்டானத்து பெருமானுடைய தாள் வணங்குகிறதாம் அந்த கெடிலம் என்கிற நதி. அந்த கெடில நதிக்கு சேக்கடார் பெருந்தகை ஒரு பெயர் சொல்லுகிறார், தென்திசையில் கங்கை என்னும் கெடிலம். இப்போ இந்த கெடிலம் என்கிற அந்த நதிக்கு கங்கை, அதாவது தென்திசையில் கங்கை என்கிற ஒரு பெயர் உண்டு என்று காட்டுகிறார். தென்திசையில் கங்கை என்னும் திருக்கெடிலம் திளைத்து ஆடி, இது போன்ற குறிப்பு நம்ம காண்பது அரிது. நம்முடைய பெருமக்கள் சென்று தீர்த்த நீர் ஆடினார்கள் என்கிற இடங்கள் மிக மிக குறைவு. அதில் ஒன்று இந்த இடம். கெடில நதியில் நம்பி ஆரூரர் திளைத்து நீராடுகிறார் என்பதை சேக்கிழா பெருமான் இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார். எனவே கெடில நதியில் நீராடுகிறார் நம்பி ஆரூரர். அங்கணரை அடி போற்றி அங்கு அகன்று மற்று அந்த பொங்கு நதி தென்கரை போய் போர் வலித்தோள் மாவலிதன் மங்கள வேள்வியில் பண்டு வாமணனாம் மண் இறந்த செங்கணவன் வழிபட்ட திருமாணிக்குழி அணைந்தார். இந்த கெடில நதியில் நீராடிய பிறகு பெருமானை போற்றி அங்கணரை அடி போற்றி அங்கிருந்து புறப்பட்டு அங்கு அகன்று மற்று அந்த பொங்கு நதி தென்கரை போய், அந்த நதியை கடந்து இவர் செல்லுகின்ற திசை தென் திசை நோக்கி வருகிறார். எனவே தென்கரை போய் போர் வலி தோல் மாவலி, எல்லாருக்கும் தெரியும் மாவலி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அரசன், சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன், அவனை திருமால் ஒரு அவதாரத்தில் வந்து அவனை தன் காலால் மிதித்து மண்ணுக்குள்ளே அழுத்தினார் என்பது ஒரு வரலாறு உண்டு. அந்த வரலாற்றை தொட்டு காட்டுகிறார் சேக்கிழார் பெருமான். பாருங்கள், போர் வலித்தோள் மாவலி, மாவலி என்கிற அந்த அரசன் ஒரு மிகப்பெரிய வேள்வியை செய்தான். மங்கள வேள்வியில் அந்த மங்கள வேள்வியாக ஒன்றை செய்யும் பொழுது திருமால் அவரிடத்துல வந்து எனக்கு நிலம் வேண்டும் என்று பிரம்மச்சாரி கோலத்தில் வந்து கேட்கிறார். ஒரு பிரம்மச்சாரி என்று சொன்னால் திருமணம் ஆகாத நிலையில் நிற்கக்கூடிய ஒரு அந்தன சிறுவராக வந்து எனக்கு நிலம் வேண்டும் என்று கேட்க, எவ்வளவு வேண்டும் என்று சொல்கிறார். எனக்கு 3 அடி நிலம் வேண்டும் என்று கேட்க, 1 அடியில் கீழே முழுக்க அளந்தார், 2வது அடியில் மேல் உலகம் முழுக்க அளந்தார், 3வது அடி எங்கே நிலம் தருகிறாய்னு கேட்டார். இதைத்தான் திருவாசகத்தில் ஈரடியாலே மூவுலகலந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர் முடி திரு நெடுமால் அன்று போற்றி திருகோள் தொடங்கும் போதே அங்கே தான் நான்முகன் முதலா வானவர் தொழுது எழ, பிரம்மதேவன் வானவர் முதலாடகெல்லாம் தொழுது நிற்கிறாங்களாம். யார? திருமாலை பார்த்து. நான்முகன் முதலா வானவர் தொழுது எழ, ஈரடியாலே மூவுலகு அளந்து, மேலகீழ எல்லாம் மேல் உலகம் நடு உலகம் கீழ் உலகம் என்கிற 3 உலகத்தையும் 2 அடியில் அளந்துட்டாராம். ஈரடியாலே மூவுலகு அளந்து, அப்புறம் நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கை, அப்படியே அந்த முனிவர்கள் தேவர்கள் முதலானவர்களும் திருமாலை வந்து வணங்கி நிற்கிறாங்களாம். இப்போ எப்படி நீங்கள் அந்த காட்சி நம்முடைய மணிவாசகர் எப்படி காட்டுகிறாரு, பெருமானுடைய திருவடி எத்தகையதுன்னு சொல்ல வரணுங்க. அதை எப்படி சொல்ல வர்றாரு? முதல்ல பிரம்மதேவனை காட்டினார்,
அவர் கையெடுத்து கும்பிட்றாராம். யாருங்க இவர் யார்? பிரம்மா. யாரை கும்பிட்றாரு? அவர் பாருங்கதான் அங்கே திருமாலை வணங்குகிறார். இப்போ பிரம்மதேவன் கையெடுத்து வணங்குகின்ற திருமால். அவர் மட்டும் கும்பிடலை, சுற்றியும் பாருங்கள் முனிவர்கள் தேவர்கள் எல்லாரும் வணங்குறாங்க. யாரை? திருமாலை வணங்குகிறார்கள். நான்முகன் முதலா வானவர் தொழுது எழ ஈரடியாலே மூவுலகு அலந்து நாத்திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர் திரு நெடுமால் அன்று. இவ்வளோ பெரிய ஒருவர் தான் என்ன பண்ணாருங்க, திருவடியை காணலான்னு கீழே போனார். பார்த்துட்டாரா? பார்க்கல. அதை தான் அங்கே சொன்னார், மால் அன்று அடிமுடி காணும் ஆதரவு அதனில் கடுமுரண் ஏனமாகி முன் கலந்து ஏழு தலம் உருவ இடந்து பின் எய்த்து காண முடியலையாம், ரொம்ப சோர்ந்து போயிட்டாராம். எய்த்து ஊழி முதல்வ சய சய என்று போற்றினாராம். அப்பவாது பார்த்தாராயானார், அப்பவும் பார்க்கல. கருடக்கொடியோன் காணமாட்டா கலச்சேவடி என்னும் பொருளை தந்து இங்கு என்னை ஆண்டு கொண்ட பொல்லா மணியேயோ. நீங்கள் அந்த காட்சி அமைப்புகள் மணிவாசகர் காட்டுகிற நிலையில் நின்று பார்த்தீங்கன்னா தான், அப்படிப்பட்ட திருவடி என்னை ஆட்கொண்ட திருவடி அது. எப்படி திருமால், பிரம்மன், தேவர், வானவர், முனிவர் இவங்கெல்லாம் அந்த திருவடியை காணணும்னு காத்து கிடந்தா அது என்னை நோக்கி வலிய வந்து ஆண்டது அப்படிங்கிற உணர்வு மணிவாசக பெருமான்கிட்ட இருப்பதை பார்க்கிறோம். அந்த நிலை. எனவே இரண்டு அடியிலையும் மூணையும் அளந்தாராம். மூணாவது எங்கே வைக்கிட்டுனாரு? என் தலை மீது வைக்கலாம்னாராம். வச்ச ஒரே ஒரு அழுத்து அழுத்துனாராம். மாவலி ஒரு சிறந்த சிவனடியார் என்பது வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும். அதனால் திருமாலுக்கு ஒரு வகையான துன்பம் ஏற்பட்டது. அது நீங்குவதற்காக இறைவனை பூசித்த தலம் தான் திருமாணிக்குழி என்கிற தலம். நீங்கள் அந்த தல வரலாற்றில் நீங்கள் போய் பார்க்கலாம். கடலூருக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய தலங்களில் திருமாணிக்குழி என்கிற திருத்தலம் ஒன்று. இந்த தல வரலாறு விரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வந்து சேக்கிழார் பெருமாள் ஒரே பாட்டில் சுருக்கமாக சொல்லிட்டார். மாவழி மங்கள வேள்வியில் பண்டு வாமணன், அப்போ அங்கே அந்த அவதாரத்துக்கு வாமன அவதாரம் என்று பெயர். வாமணனாய் மண் கேட்டாரான் இறந்த செங்கனவன் வழிபட்ட திருமாணிக்குழி அணைந்தார். அப்போ வாமன அவதாரம் எடுத்து மண் வேண்டிய திருமால் வழிபாடு செய்த திருமாணிக்குழி என்கிற தலத்துக்கு வந்து சேர்கிறார் நம்பி ஆரூரர். எனவே செங்கனவன் வழிபட்ட மாணிக்குழி அணைந்தார் வந்து திருத்தலத்துக்கு வருகிறார். வந்து பெருமானை வழிபாடு செய்கிறார். பரம்பொருளை பணிந்து தாழ் பரவி போய் பணிந்து அப்பணிந்தவர்க்கு வரம் தருவான் திணை நகரை வணங்கினர் வண்டமிழ் பாடி நரம்பு உடை யாழ் ஒலி முலவின் நாத ஒலி வேத ஒலி அறம்பயதம் கீத ஒலி அரா தில்லை மருங்கு அணைந்தார். இங்கே மாணிக்குழி பெருமானை வணங்கி வழிபாடு செய்து கொண்டு நம்பி ஆரூரர் அந்த பெருமானை போற்றுகிறார். போற்றி வழிபாடு செய்த பிறகு தாழ் பரவி அந்த பெருமானை போற்றிய பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திணை நகர், திருத்திணை நகர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். அந்த திருத்தல தேவாரத்தில் பார்த்தீங்கன்னா, திணை நகரை சென்றடை மனனே, திருத்திணை நகரை சென்றடை மனனே, ஒவ்வொரு பாடலிலும் தன் நெஞ்சுக்கு சொல்வதாக பாடப்பட்ட பாடல் அந்த பதிகம். திருத்திணை நகரை சென்றடை மனனே என்று அந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாடலிலும் அவ்வாறு அறிவுறுத்தியிருப்பார். சில பதிகங்கள் ஒவ்வொரு பாடலும் நெஞ்சுக்கு உறுதி சொல்லுகின்ற பாடலாக அமைய பெற்றிருக்கும். அதில் இந்த திருத்திணை நகர் தேவாரம் நெஞ்சுக்கு உறுதி சொல்லுகின்ற பதிகமாக அமைய பெற்றிருப்பது. எனவே திருத்திணை நகரை
சென்றடை மனனே என்று அந்த திருப்பதிகத்தை பாடி பெருமானை போற்றி வழிபாடு செய்து விடு முடித்து கொண்டு தில்லை நகர் நோக்கி அப்படியே நெருக்கமாக அருகில் வருகிறார் நம்பி ஆரூரர். இந்த தில்லை எப்படிப்பட்ட நகர் அப்படின்னு காட்டுகிறாருங்க. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு ஒலி முழங்கி கொண்டே இருப்பது தில்லையினுடைய சிறப்பு. என்னென்ன ஒலி இருக்குது அப்படின்னு கேட்டால், நரம்புடை யாழ் ஒலி. யாழ் என்பது பழைய காலங்களில் இருந்த நரம்பு கருவிகளில் ஒன்று. நரம்புடை யாழ் ஒலி, முழவின் நாத ஒலி, முழவு என்று சொல்லக்கூடிய அந்த நாதம், முரசு முதலாக இருக்கக்கூடிய தோல் கருவி. இந்த முழவு என்பது தோல் கருவி, யாழ் என்பது நரம்பு கருவி. அதுக்கப்புறம் வேத ஒலி, அவர்கள் சொல்லுகின்ற வேதம் சொல்லுகின்ற அந்த ஓசை. அதுக்கப்புறம் அறம்பையர்தம் கீத ஒலி, அறம்பையர்களாகிய பெண்கள் பாடல் பாடுகின்ற கீத ஒலி. வேத ஒலி வேறு, கீத ஒலி வேறு. எனவே கீத ஒலி அராத்தில்லை. அறானா இப்போ நீங்கள் இதை எப்படி காணலாம், யாழ், முழவு, வேதம், அறம்பையருடைய பாடல், இவையெல்லாம் தொடர்ந்து இடையறாது முழங்கி கொண்டிருக்கின்ற தில்லை அப்படின்னு சொல்லலாம். அல்லனா ஒன்று விட்டால் அடுத்தது, அடுத்து அதை விட்டால் அடுத்தது, அப்படி இப்படி ஒன்று விட்டு ஒன்று ஏதாவது ஒரு ஓசை இடையறாது முழங்கி கொண்டிருக்கின்ற தில்லை. இந்த அறா தில்லை என்பதற்கு இடையறாது முழங்குகின்ற தில்லை என்பது பொருள். எல்லா ஓசைகளும் இடையறாது முழங்குகின்றன என்று வைத்து கொள்ளலாம். ஒன்று முடிந்தா ஒன்று, ஒன்று முடிந்தா ஒன்று என்று அடுத்தடுத்த ஒலியானது இடையறாது முழங்கி கொண்டிருக்கின்ற தில்லை நகர் என்று காட்டுகிறார். எனவே அறம்பயர்தம் கீத ஒலி அறா தில்லை மருங்கு அணைந்தார். அந்த தில்லைக்கு அருகில வருகிறார் நம்பி ஆரூரர். தேமலங்கழனி மாமணி மார்வில் செம்மல் அங்கயல்கள் செங்கமலத்தன் பூங்கம் பூங்கமல பூ மலங்க எதிர்பாய்வனமாடே புல் அலம்பு திரை வெள்வளைவாவி தாமக்குலங்கள் தடம் பனை சூழும் தன் மருங்கு தொழுவார்கள் தம் மும்மை மாமலங்கள் அற வீடு அருள் தில்லை மல்லல் அம்பதியின் எல்லை வணங்கி. நம்முடைய நம்பி ஆரூரர் தில்லையினுடைய எல்லை என்ற பகுதிக்கு வருகிறார். இந்த எல்லை என்பது அந்த ஊருக்கு மிக அருகில் வந்து ஒரு பெயர் பலகை இருக்கிறது. தில்லை உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிற அந்த ஊரினுடைய எல்லைப்பகுதி. அங்கே வந்து நிற்கிறார் நம்முடைய நம்பி ஆரூரர். அப்படி அந்த இடத்துக்கு வருகின்ற பொழுதே எப்படி அந்த காட்சி இருக்கிறதா, வழி நெடுகலும் தாமரை மலர்கள் மலர்ந்து இருக்கின்றன. அந்த வாவி என்று சொல்ல குளத்தில் மீன் என்று சொல்லக்கூடிய கயல்கள் துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த தடாகம், அப்படிப்பட்ட அந்த காட்சி இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்பி ஆரூரர் அந்த வயல் சூழ்ந்த பகுதியான பகுதியை கடந்து கொண்டு வருகிறார். எனவே தேமலங்கழனி மாமணி மார்பி செம்மல் அங்கயல்கள் செங்கமலத்தன் பூமலங் எதிர் பாய்வன மாடே. அவர் அந்த மாலை அணிந்திருக்கக்கூடிய நம்பி ஆரூரர், குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் துள்ளி குதித்து, தாமரை மலர் இவர் அணிந்திருப்பதுனால அந்த மீன்கள்லாம் துள்ளி குதித்து எதிர்கொண்டு வரவேற்பது போல அந்த மீன்கள் நிற்க நம்பி ஆரூரர் தில்லை திருத்தலத்தின் எல்லைக்கு வருகிறார். அந்த தில்லையை சொல்லும்போது ஒரு குறிப்பு தருகிறார் பாருங்க. மும்மலங்கள் யாருக்குன்னா, தொழுவார்கள் தம் மும்மை மாமலங்கள் அற. நமக்கு சைவ சித்தாந்தத்தில் ஆணவம் கண்மம் மாயை என்று மூன்று மலம் சொல்லப்படுகிறது. அந்த மூன்று மலமும் அருகின்ற இடம் தில்லை. அதாங்க சொல்லுகிறார், தொழுவார்கள் தம் மும்மை மாமலங்கள் அற. யாரெல்லாம் அந்த அம்பலத்து ஆடுகிற பெருமானை தொழுகிறார்களோ அவர்களுக்கு மூன்று மலங்களும் கழிந்து போகும். நீங்கள் திருவாசகத்திலையும் அதுக்கு சான்று பார்க்கலாம்.
மூவர் பெருமக்கள் தேவாரத்திலும் பல சான்றுகளை நீங்கள் பார்க்கலாம். கற்றாங் எரியோம்பி கலியை வாராமே, திருஞான சம்பந்த பெருமான் கலி என்கிற வினை வாராது அருள் செய்கின்ற பெருமான் என்று அம்பலவான பெருமானை போற்றுவார். நம்முடைய நாவுக்கரசர் பல இடங்களில் ப அருளியிருப்பார். அல்லல் என் செய்யும், அருவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொன்பந்தான் என் செய்யும், தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லையில்லாதோர் அடிமை பூண்டேனுக்கே என்று அருளியிருப்பதை காணலாம். இப்படி நம்முடைய பெருமக்கள் தில்லையில் ஆடுகிற பெருமானை காணுகின்ற அந்த காட்சியை சொல்லும் பொழுது நம்முடைய மூன்று மலங்களும் அறுபட்டு நிற்கின்ற இளம் தில்லைமர் அந்த தில்லையினுடைய திருத்தலத்துக்கு எல்லைக்கு வந்து நிற்கிறார் நம்பி ஆரூரர். எனவே தொழுவார்கள் தம் மும்மை மா மலங்கள் அற, தொழுவாருக்குத்தான் மலம் அறும், தொழாதவருக்கு அல்ல. யாரெல்லாம் அந்த பெருமானை தொழுகிறார்களோ அவங்களுக்கு மும்மை மலங்களும் அருமாறு இறைவன் அருள் செய்வார். இதை தான் நம்ம திருவாசகத்தில் பார்க்கும்போது பசு பாசம் அறுத்தானே எல்லோரும் இறஞ்சதில்லை அம்பலத்தே கண்டேனே. பசு பாசம், பாசம்ங்கிறது மூன்று பொருள். எனவே பசு பாசம் அறுத்தானே எல்லோரும் இறஞ்சதில்லை, எல்லாரும் இறஞ்சுகின்ற தில்லையில் நான் கண்டேன் என்று மணிவாசக பெருமானும் அருளியிருப்பதை நாம் காண்கிறோம். எனவே அந்த வகையில் மூன்று மலங்களும் அருகின்ற தில்லை, அந்த தில்லையின் எல்லைக்கு வந்து நிற்கிறாருங்களாம். இதில் என்ன காட்சினா, அந்த ஊருக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக அந்த ஊரை முதல்ல வணங்கி கொண்டு உள்ள நுழைகிறார். அதான் இப்போ சொல்கிறார், அப்பதியின் எல்லை வணங்கி. அப்போ அந்த தில்லையின் நீங்கள் இந்த ஒரு காட்சி அமைப்பை மூவர் வரலாற்றிலும் நீங்கள் பார்க்கணும். இப்போ நம்ம சுந்தரர் வரலாற்றில் தில்லை பார்க்குறோம், திருநாவுக்கரசர் வரலாற்றில் அவர் தில்லை வருகிற காட்சி, திருஞான சம்பந்தர் வரலாற்றில் அவர் தில்லை வருகிற காட்சி. எனவே ஒரு அருமையான ஒரு சிந்தனையாக நீங்கள் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது, ஏதாவது நீங்கள் விழாக்களை நடத்தும் பொழுது வருகின்ற சொற்பொழிவாளர்களுக்கு ஒரு அருமையான தலைப்பு கொடுக்கலாம். என்ன தலைப்புனா, மூவரும் தில்லையும், அல்லது மூவர் கண்ட தில்லை. தில்லையை காணும்போது எப்படி அவர்கள் அந்த ஊருக்குள்ளே நுழைந்தார்கள் என்கிற காட்சியை சேக்கிழார் பெருமான் எப்படி காட்டியிருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வியப்பு தில்லையில் காட்டப்பெறும். அதே போல தான் திருவாரூருக்கும் காட்டியிருப்பார். திருவாரூருக்கும் தில்லையும் மூவர் பெருமக்கள் உள்ள நுழைந்து பெருமானை காணுகிற காட்சியை அப்படியே ஒரு ஒரே வகையில் நின்று சிந்தித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு நுட்பம் சேக்கிழார் பெருமான் திருவாக்கில் இடம்பெற்றிருக்கிறார். ஏன்னா இப்போ எல்லைக்கு வந்தார், முதல்ல அந்த மண்ணை வணங்கி கொண்டார். இப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து போகிறோம், அப்படியே தில்லை எல்லை வருது, அப்படியே பார்த்தா அந்த கோயில் கோபுரம் தெரியுங்க, அப்படியே இங்கிருந்தே நீட்டி விழுந்து வணங்கி அப்புறமேல் எழுந்து அப்புறம்தான் உள்ளுக்குள்ளேயே போகிறது. நாம் நினைத்து பாருங்கள், ஒரு பெருமானை காண வருகிறோம்னா அந்த ஊர் எல்லை வரும் பொழுதே அந்த உணர்வு வந்து விடுகிறது, பெருமானை காண போகிறோம், பெருமானை காண போகிறோம் அப்படிங்கிற நினைப்பு. அப்போ அந்த எல்லையை காணுகின்ற பொழுதே உணர்வு மேலோங்கி நிற்பதுனால முதல்ல எல்லையில் வணங்கிக்கிட்டார். தில்லையினுடைய எல்லை இன்னும் ரொம்ப தூரம் போகணும், அப்புறம்தான் வீதிக்குள்ளே போய் அப்புறம்தான் கோபுரத்துக்குள்ளே நுழைந்து அப்புறம் உள்ள மாடங்கள் உள் சுற்று வலம் வந்து அதுக்கப்புறம் போய் உள்ளே போய் பெருமானை காணணும், இங்கேயே விழுந்து வணங்குறார். அப்போ அந்த உணர்வு அவருக்கு எவ்வளவு மேலோங்கி நிற்கிறது என்று பார்க்க வேண்டும். எனவே முதல்ல எல்லை வணங்கி கொண்டார், வணங்கி கொண்டு உள்ளே நுழைகிறாராம். அப்படி நுழையும் பொழுது இரண்டு பக்கங்களும் வெவ்வேறு வகையான மரங்கள் இருக்கின்றன. அந்த மரங்களில் இறைவருக்கு அருள் வழிபாட்டுக்கு பயன்படுகின்ற மரங்கள், மலர்கள் இவையெல்லாம் இரண்டு மருங்கும் இருக்கின்றன. அதை பற்றி ரெண்டு பாடலை நமக்கு காட்டுகிறார். பாருங்கள், நாக சூத வகுளம் சரளம் சூழ் நாளிகேரம் இளவங்க நரந்தம் பூகம் ஞாழல் குளிர்வாழை மதுர குளிர்வாழை
மது மதுகம் பொதுளும் வஞ்சி பல எங்கும் நெருங்கி மேகசாலமலி சோலைகளாகி மீது கோகிலம் மிடைந்து முழற்ற போக பூமியினும் மிக்கு விளங்கும் புறம் பூம் புறம் பனை கடந்து புகுந்தார். அப்படியே இந்த பாடலில் பல்வேறு வகையான மரங்கள், என்னென்ன வகையான மரங்கள் தில்லையின் இருபுறமும் இருந்ததுன்னு காட்டுகிறார். நாகம் ஆக நாவல் மரம், சூதம் மாமரம், வகுளம் மகுள மரம், அதுக்கப்புறம் சரளம் சூழ் நாளிகேரம் அதாவது தென்னை என்று சொல்லக்கூடிய தென்னை மரங்கள், இளவங்க நரந்தம் என்று நாத்த மரம் என்று சொல்லக்கூடிய அந்த நாரத்தி மரம் என்கிற அந்த மரம், பூகம்னா கமுகு பாக்கு மரம், ஞாழல் என்று சொல்லக்கூடிய குங்கும மரம், குளிர் வாழை வாழை மரம் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுளும் என்று சொல்லக்கூடிய ஒன்று, மாதுகம் இழுப்பை மரம், அந்த மாதுளம் என்று சொல்ல மாதுகம் என்பது இழுப்பை என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மரம். இந்த இழுப்பை மரத்திலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுங்க. நெய்க்கு எப்படி விளக்கேற்றுவதற்கு நாம் பயன்படுத்துகிறோமோ இழுப்பை எண்ணெய், நீண்ட நேரம் நின்று எரிகின்ற எண்ணெய். இந்த மரம் மிக உறுதிப்பாடு உடைய மரம், இழுப்பை மரம். நீங்கள் கோயில்களில் தேர்ப்பணி செய்கின்ற பொழுது பழைய காலங்களில் இழுப்பை மரம் கொண்டு தான் தேர் செய்திருக்கிறார்கள். அது மிக கடினத்தன்மை உடைய மர வகைகளில் அதுதான் முதன்மையுடையது. தேக்கை விட கடினமானது இழுப்பை. இந்த இழுப்பை மரம் அச்சுவாக பயன்படுத்துவதில் முதன்மையாக இருப்பது. நீங்கள் இந்த வேலை செய்கிறவங்கள போய் பார்த்தீங்கன்னா தெரியும், தேக்கு மரம் உருவம் செய்வதற்கு எளிதாக இலகி கொடுக்கும். அதனால் பெரும்பாலும் அந்த சிற்பிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தேக்கு மரத்தில் செஞ்சிடலாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இழுப்பை அதை அவங்க எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா அச்சாக பயன்படுத்துகின்ற பொழுது அதுக்கு பேர் பூதப்பார் என்று சொல்லுவார்கள். சக்கரத்தின் மேல் பகுதியில் நீண்ட சட்டமாக இருக்கும், அது ஐந்தாக வைத்து பெரும் நிலையில் வச்சுருப்பாங்க. அந்த மரத்துக்கு மட்டும்தான் இழுப்பையை பயன்படுத்துவாங்க. மற்ற மேல் வருகிற வேலை வரி வர்க்கங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா இழுப்பையை பயன்படுத்த மாட்டாங்க. பயன்படுத்தலாம், ஏன் பயன்படுத்த மாட்டாங்கன்னா அந்த மரம் கடினத்தன்மை உடையது. அவங்க ஒரு ஒரு உருவத்தை உருவாக்குவதற்கு பல உளி உடஞ்சி போயிடும். அதனால் அவங்களுக்கு தேக்காக இருந்ததுன்னா எளிமையாக வேலையை செஞ்சு கொடுத்துரும். அதனால் பெரும்பாலும் அந்த கீழ்ப்பகுதியாகிய அச்சு மட்டும் இழுப்பையில் எடுத்துக்கொண்டு மேலே வருகின்ற உருவங்கள் எல்லாம் தேக்கு மரத்தில் செய்து விடுவார்கள். நீங்கள் எந்த சபதியை போய் பார்த்தாலுமே இப்படித்தான் அவங்க சிபாரிசு செய்வதை நீங்கள் பார்க்கலாம். இந்த இழுப்பையில் வேலை செய்யணும்னா தண்ணீரை நன்கு ஊற வைத்து அப்புறம்தான் அந்த மரத்தை பச்சையாக இருக்கும்போது தான் இலகி கொடுக்கும். காய்ந்து விட்டால் இரும்பை போல கடினமாக இருக்கும். எனவே அந்த இழுப்பை என்பது எண்ணெய் எடுப்பதற்கும் பயன்படுத்துவது. இன்றும் கூட பல தலங்களில் இழுப்பை எண்ணெய் கோயிலில் விளக்கேற்றுவதற்கு பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் இழுப்பை என்று சொல்லக்கூடியதான் மாதுகம் என்று சேக்கிழா பெருமான் காட்டுகிறார். பொதுளம் வஞ்சி என வஞ்சி என்று சொல்லக்கூடிய மரம் எங்கும் காணப்படுகிறது. இப்படி இன்னென்ன வகையான மரங்களெல்லாம் மிகுதியாக இருக்கக்கூடிய சோலை. அந்த சோலையில் அங்கே பார்த்திங்கன்னா என்ன இருக்கிறதா, அந்த சோலை என்று சொல்லப்பெறுகின்ற பகுதிகளில் சோலைகளாகி மீது கோகிலம் கோகிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய குயில்கள் அங்கே இருக்குதான். குயில் கூவுகிறது, என்னன்னு சொல்லி கூவுகிறது, மணிவாசகர் அருளிய குயில் பத்தில் காண்க. ஏன்னா அவர் தான் சொல்கிறார், குயிலே கோகலிநாதனை கூவாய், குயிலே கூவாய், கீதமினிய குயிலே, எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதிகுணம் ஒன்றுமில்லான் அந்தமிலான் வர கூவாய். அந்த குயில்களெல்லாம் இறைவன் பேரை சொல்லி சொல்லி கூவுகிறதாம். அப்படிப்பட்ட குயில்கள் தில்லையில் இருக்குதுங்களா. எனவே இறைவன் பெயரை சொல்லி கூவுகின்ற குயில்கள். அதனால் அந்த சோ மேக சாலமலி சோலைகளாகி மீது
கோகிலம் மிடைந்து மிழற்ற. அந்த குயில்பத்தில் ஒரு அழகான பாட்டு சொல்வார், வான் உலகம் வேண்டாம் என்று மண்ணுலகத்தை விரும்பி இறைவன் விரும்பி வெளிப்பட்ட உலகம் இந்த உலகம் என்பார். வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல், தென்பலச்சோலை பயிலும் சிறுகுயிலே இது கேள் நீ என்று மிக அழகாக காட்டுவார். இறைவன் வானுலகம் வேண்டாம், எனக்கு மண்ணுலகம் போதும் என்று விரும்பி வந்து வெளிப்பட்ட இடங்களாம். வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்று குயிற்பத்தில் மணிவாசக பெருமான் இந்த மண்ணுலகத்தை இறைவன் விரும்பி நிற்கிறான் என்பதை காட்டுகிறார். அப்படிப்பட்ட குயில்கள் கோகழி நாதனை, தென்பாண்டி நாடனை கூவாய் என்று கூவிக்கொண்டு நிற்கின்றன அந்த குயில்கள். எனவே அந்த குயில்கள் கூவுகின்ற இடத்தை கடந்து வருகிறாராம். பூமியினும் மிக்கு விளங்கும் பூம்புறம் பனை கடந்து புகுந்தார். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சில வகையான மரங்களை காட்டுகிறார். இப்போ இதுவரைக்கும் சொல்லப்பட்டது பொதுவானவை, இனி இது வழிபாட்டுக்குரிய மலர்களுடைய மரங்களை காட்டுகிறார். வன்னி, கொன்றை, வழை, சண்பகம், ஆரம், மலர்பலா, கொடு, செருந்தி, மந்தாரம், கன்னிகாரம், குறவம், கமல் புன்னை, கற்பு, பாடலம், கூவிலம், ஓங்கி, துண்ணு சாதி மறு மாலதி, மவ்வல், துதைந்த நந்தி கரவீரம், மிடைந்த பன் மலர், புனித நந்தவனங்கள் பணிந்து சென்றனன் மனம் கமல் தாரான். முதல்ல தமிழ்நாதன் அப்படின்னு ஒரு சொல்லு சொன்னார் அதிக வீரட்டானத்தில். இங்கே மனம் கமல் தாரான், தார்னா மாலை, வாசனையுடைய மலரை மாலையாக கொண்டிருக்கின்ற நம்பி ஆரூரர் முதல்ல இருக்க பகுதியை கடந்து வந்தார்னார். ஏன்னா அந்த பகுதிகளில் பல்வேறு வகையான மாமரம் இருந்துச்சு, தென்னை மரம் இருந்துச்சு, நாரத்த மரம் இருந்துச்சு, இப்படி வெவ்வேறு வகையான மரங்கள் இருந்த பகுதியை கடந்து வந்தார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வணங்கி வருகிறார். இப்போ முதல்ல கடந்து வந்தது இறை வழிபாட்டுக்கு பயன்படுகின்ற மரங்கள் அல்ல, ஆனால் இப்போ சொல்லப்பட்டது எல்லாமே வன்னி. நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் வேயுறு தோடிவங்கன் என்ற பதிகத்தில் வன்னி கொன்றை நதிசூடி வந்து என் உளமே புகுந்த அதனார். எனவே வன்னி, கொன்றை, வழை, வழை என்பது சுரப்புன்னை என்கிற மரத்தை குறிப்பது. எனவே வன்னி, கொன்றை, வழை, சண்பகம், சண்பக மலர், அப்புறம் ஆரம், மலர், பலா. எனவே அந்த ஆரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த வகையில் அந்த சொல்கிறார். ஆரம் என்பது ஆத்தி என்று சொல்லக்கூடிய மரம். அப்புறம் மலர் பலா கொடு என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த மலர்களை கொண்டு செருந்தி, செருந்தி என்பது ஒரு வகையான மலம். நம்முடைய திருவாரூர் தேவாரத்தில் செருந்தி செம்பன் மலரும் சோலை இதுவோ திருவாரூர் என்று குறிக்கப்பட்டிருக்கும் செருந்தி என்கிற மலர். மந்தாரம், அப்புறம் கன்னிகாரம், கன்னிகாரம் கோங்கு என்கிற மரம். நீங்கள் திருவையாறு பக்கத்தில் வடகுரங்காடுதுறை தேவாரம் தொடங்கும் போதே கோங்கமே குரவமே என்று தான் தேவாரம் தொடங்கும். கோங்கு என்பது ஒரு வகையான மரம். எனவே கன்னிகாரம், குரவம், கமல் புன்னை, புன்னை மரம், கற்பு, பாடலம், எனவே கற்பகம் என்று சொல்லக்கூடிய மரம், பாடலம் என்பது பாதிரி என்கிற மரம், அதனால தான் பாதிரி புலியூர் என்று வழங்கப்படுகிறது. பாடலம், கூவிளம், வில்வத்தை கூவிளம் என்று தான் குறிக்கப்படும் நம் திருமுறைகளில். எனவே கூவிளம், ஓங்கி, துண்ணு சாதி மறு மாலதி மவ்வல். இங்கே சாதி என்பது சாதி பூ என்கிற மலர், மறு மாலதி என்பது மல்லிகை மலர், மவ்வல் என்பது முல்லை மலர். மவ்வல் என்று சொல்லக்கூடியது நல்ல தமிழ் சொல்லுங்க, மவ்வல் என்று சொல்லக்கூடிய. எனவே சாதி மறு மாலதி மவ்வல், துதைந்த நந்தி, நந்திகா நந்தியாவட்டைன்னு சொல்லுவாங்க, நந்தி, கரவீரம் என்று சொல்லக்கூடிய நந்தி கரவீரம், மிடைந்த பன்மலர் புனித நந்தவனம். முதல்ல பொதுவான மரங்கள் இருந்த பகுதி அதை கடந்து வந்தார். இப்போ திரு நந்தவனமாக இருக்கிறதா, இப்படி இறைவருக்குரிய வண்ணமாக நாலு வகையான மலர் என்பார் முருகநாயனாருடைய புராணத்தில். நீரில் பூக்கின்ற மலர், அதுக்கப்புறம் நிலத்தில் பூக்கின்ற மலர்,
கொடியில் பூக்கின்ற மலர், மரத்தில் பூக்கின்ற மலர். எனவே நீர்ப்பூ, நிலப்பூ, கோட்டுப்பூ, கொடிப்பூ என்று அந்த மலர்களை நாலு வகையாக வகைப்படுத்தியிருப்பார் நம் சேக்கிடா பெருமான் முருகநாயனாருடைய புராணத்தில். அதெல்லாம் இதுக்குள்ளே அடக்கிட்டார். எனவே இவ்வாறு வெவ்வேறு வகையாக பெருமானுக்கு பயன்படுகிற மரங்கள் என்பதனால் நந்தவனத்தை வணங்கி சென்றார். நீங்கள் சிந்தித்து பார்க்கணுங்க, நந்தவனம் என்பது வணக்கத்துக்குரிய இடம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பெரும்பாலும் கோயில் இருக்கக்கூடிய நந்தவனங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மை போன்றிருப்பவர்கள் அல்லது பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை உபாதையை கழிக்கின்ற இடமாக பயன்படுத்துகிறார்கள். வருத்தத்துக்குரிய ஒன்று. நந்தவனத்தினுடைய பெருமை தெரியாததுனால நம் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நந்தவனம் என்கிற ஒன்று, ஏன்னா அந்த மலர்கள் பெருமானுக்காகவே இருக்கக்கூடியவை. நாம் எது சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய மரமோ வேறு வகையானவ அல்ல, அந்த மலர்கள் பெருமானுக்கு செல்பவை என்கிற உணர்வு நமக்கு வரணுங்க. ஏன்னா என்னவாம் இருந்தாலும் கூட பெருமானுக்கு வந்து அந்த மரத்தின் மலர்கள் போய் அவனை அழகுபடுத்துகிறது. எனவே அந்த மரங்கள் கூட தவம் செய்திருந்தால் தான் அந்த பூ சாமிக்கு போகும், இல்லைன்னா அந்த பூ என்ன பண்ணாதுங்க, பெருமானுக்கு போகாது. நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்க, இன்றைக்கி சாலை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை முழுக்க நல்ல மலர்கள் வைத்திருக்கிறாங்க, ஏதாவது பயன்படுதான்னு பாருங்கள். அத்தனையும் அப்படியே பூத்து அப்படியே கீழே விழுகும். இப்போ அவையெல்லாம் என்னன்னு கேட்டால், அதுவே ஒரு ஆலயம் இருக்கிற இடத்துல இருந்ததுன்னா என்னாகும், அந்த பூ பெருமானுக்கு வந்து சேரும். அப்போ அது அரளியாக இருந்தாலும் சரி, வேறு வகையான மலராக இருந்தாலும் சரி, நந்தவனத்தில் இருந்தால் பெருமானுக்கு வரும். வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா என்னத்துக்கு ஆக போகிறது, அது பார்வை அழகுபடுத்துகிற வண்ணமாக போகுமே ஒழிய வேறொன்றும் இல்லை. ஆக மலர்கள் பெருமானுக்குரியவை. அந்த நந்தவனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், முடிஞ்சால் சுந்தரர் போல நாம் வணங்க வேண்டும், இல்லையா நம்ம முடிந்த வரைக்கும் அசுத்தப்படாமல் படுத்தாமல் வச்சுருந்தா போகும். நம்மளால் எனக்கு இன்னும் அந்த பக்குவம் வல்லிங்கய்யா, நந்தவனத்தை பார்த்தாலாம் என்னால் வணங்க முடியாது அப்படின்னா, நாம் அந்த இயற்கை உபாதைகளை எல்லாம் நாம் போய் நந்தவனத்தில் போய் அந்த வேலையை செய்யக்கூடாது. நாம் மற்றவங்களை தடுக்கிறது ரொம்ப கடினமான வேலை. முடிந்தவரை நாம் பின்பற்றினோம்னா மற்றவர்களுக்கு நம்ம தெரிந்த ஒருத்தராக சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்ற முடியும். எனவே நந்தவனம் என்பது வணக்கத்துக்குரிய இடம். சுந்தரமூர்த்தி சாமிகளை வணங்கி செல்லுகிறார் என்றால் நாமெல்லாம் எம்மாத்தரும் நினச்சி பாருங்கள். அவர் அவ்வளவு அருள் பெற்றவரே, நந்தவனத்தை வணங்கிட்டு உள்ளே போகிறார். நாம் அவரை ஒப்பிடும்போது நம்ம நாமெல்லாம் என்ன அருள் பெற்றிருக்கிறோம், அவருடைய நிலையில் நாம் அருள்லாம் அருள்னே சொல்ல முடியாது. அப்போ நாம் எவ்வளவு தூரம் அதையெல்லாம் வணங்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுதல் வேண்டும். முதல்ல ஊரின் எல்லை வணங்கினார், இப்போ நந்தவனம் வணங்கினார். வணங்கி கொண்டு அப்படியே உள்ள வராராம். இடமருங்கு தனி நாயகி காண ஏழ் பெரும் புவனம் உய்ய எடுத்து நட நவின்று அருள் சிலம்பொலி போற்றும் நான் மறைப்பதியை நாளும் வணங்க கடல் வலம் கொள்வது போல் புடை சூழும் காட்சி மேவி மிகு சேற்சல ஓங்கும் தடமருங்கு வளர் மஞ்சிவர் இஞ்சி தன் கிடங்கை எதிர்கண்டு மகிழ்ந்தார். தில்லை என்கிற பகுதிக்கு உள்ள நுழைய நுழைய ஒரு அகலி என்று சொல்லக்கூடிய வண்ணமான ஒரு காட்சி. அதை காணும்போது எப்படி இருக்கிறதா, இந்த உலகமெல்லாம் காணுகிற வண்ணமாக அந்த உமையம்மை பெருமானுடைய தனிக்கூத்தை கண்டு உயிர்களுக்கு அருள் செய்கின்ற இடம் தில்லை. இடமருங்கு தனி நாயகி காண, எனவே அம்மை காண இறைவன் ஆடுகிறான். தனி நாயகி காண ஏழ் பெரும் புவனம் உய்ய, உமையம்மை பெருமானின் நடனத்தை காண்பதனால பயன் என்பது ஏழ் உலகமும் உய்வதற்காக. அப்போ உமையம்மை எதுக்காக பார்க்குறாங்கன்னா, தன் பொருட்டு பெருமான் கூத்தை காணலை, நாமெல்லாம் உய்ய வேண்டும் என்று அந்த கூத்தை அவள் காணுகிறாள். ஏங்க நாம் உய்வதற்கு அவள் பார்த்து என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டால்,
அவள் வழியாகத்தான் நாம் அவனை பெற முடியும். எனவே வகரத்தின் வழி இல்லாமல் உயிர்கள் சிகரத்தை போய் பார்க்கவோ அனுபவிக்கவோ முடியாது. அதனால் நமக்காக அவள் காட்டுகிறாள். எனவே அன்னை குழந்தைக்கு நிலவை காட்டணும்னா முதல்ல தாய் காட்டித்தானே காட்டுகிறாள், இங்கே வாரு நிலாப்பார் அப்படின்னு அவதானே காட்டியாகணும். ஏன்னா நம்ம காட்ட காண்கிற தன்மை தான் நமக்கு இருக்கிற ஒழிய தானே காண்கிற தன்மை நமக்கு இல்லை. எனவே அம்மை காண ஐயன் ஆடுகிறான். அம்மை ஏன் காண்கிறாள்? உலகம் உய்ய, அதான் ஏழ் புவனமும் உய்ய எடுத்து நடம் நவீந்தருள் சிலம்பொலி போற்றும் நான்மறை பதியை நாளும் வணங்க, அந்த திருத்தலத்தை நாளும் வணங்குவதற்காக கடல் வளம் கொள்வது போல் இந்த நீண்டு இருக்கக்கூடிய கடல் நடராச பெருமானாகிய அந்த பெருமானை வணங்குவதற்காக வந்து சேர்ந்தது போல இருக்குதான் அகலி. அவ்வளோ நீளமாகவும் அகலமாகவும் ஆழமாகவும் இருக்குதான் அந்த அகலி. எனவே இது சாதாரணமாக தெரியல, கடல் போல காணப்படுகிறது, அவ்வளோ நீர் நிறைந்து நிற்குதுங்களாம். எனவே அந்த ஏழு கடலும் வந்து சேர்ந்தது போல கடல் வளம் கொள்வது போல் புடைசூழும் காட்சி மேவி அதை கடந்து வரும்போது மிகு சேட்சல ஓங்கும் தடமருங்கு மலர் மஞ்சிவர் இஞ்சி. இஞ்சி என்பதற்கு கோட்டை சுவர் என்று பொருள். கோயிலை சுற்றி அமைந்திருக்கிற உயர்ந்த மதில் அப்படிங்கிற மாதிரி கோட்டை சுவர் இருக்கிறது. எனவே இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேத்தவர்க்கே என்பது ஒன்பதாம் திருமுறையில் நம்முடைய தஞ்சையை பாடிய பாடலில் கருவூர் தேவர் அந்த அகலி, ஏன்னா நீங்கள் தஞ்சை போனீங்கன்னா நல்லா பார்க்கலாம், அகலி இருக்கும் மதில் இருக்கும், கோட்டை அரசருடைய கோட்டை சுவர் இருப்பது போலவே கோயிலை சுற்றியும் மதில் இருப்பதை பார்க்கலாம். அதான் இஞ்சி சூழ் தஞ்சை, அது ஒன்பதாம் திருமுறையில் அப்படியே பாடியிருக்கிறார் கருவூர் தேவர். இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேத்துவர்க்கே என்று அருளியிருப்பார். அதனால் இங்கே இஞ்சி தன் கிடங்கை எதிர்கண்டு மகிழ்ந்தார். அப்படி நந்தவனம் கடந்தார், தில்லையினுடைய நகரினுடைய மதில் அந்த பகுதியை காண்கிறார், மகிழ்ச்சியோடு உள்ள வராராம். மன்றுள் ஆடும் மதுவின் நசையாலே மறை சுரும் பறை புறத்தின் மருங்கே. மன்றுள் ஆடும் மதுவின் நசையாலே மறை சுரும்பறை புறத்தின் மருங்கே. குன்று போலும் மணி மாமதில் சூழும் குண்ட கழக்கமல வண்டலர் கைதை துன்று. நீரு புனை மேனியவாகி தூய நீரு புனை தொண்டர்கள் என்ன. சென்று சென்று முரல்கின்றன கண்டு சிந்தை அன்போடும் திளைத்து எதிர் சென்றார். என்ன காட்சி காட்டுகிறார் நம்பி ஆரூரர் பெருமான்? அந்த கோட்டை சுவராகிய மதில் கடந்து உள்ள நுழைகின்றார். அப்படி உள்ளே போகும்போது அவர் கண்ணில் ஒரு காட்சி படுகிறது. என்ன காட்சி அப்படின்னு கேட்டால், இந்த வண்டுகள் என்ன செய்கின்றன, அப்படியே மலர் மீது போய் அமர்ந்து அப்படியே தேனை பருகி எழுந்து அடுத்த பூவில் உட்கார்ந்து தேனை பருகி அப்படியே எழுந்து எழுந்து சென்று கொண்டு இருக்கிற காட்சியை காண்கிறார். இந்த வண்டுகள் கருநிறம் உடையவை வண்டுகள். இந்த கருநிறம் உடைய வண்டு மலர்ந்திருக்கின்ற கைதை என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மலர், அது தாழை என்று சொல்லப்படும். கைதை என்பது இலக்கிய குறிப்பு, வழக்கில் சொல்லப்படுவது தாழை என்று சொல்லக்கூடிய மலர். அந்த மலரில் இருக்கக்கூடிய தேனை பருவதற்கு வண்டு போய் அப்படியே ரீங்காரமிட்டு உள்ளே அமர்ந்து தேனை சாப்பிட்டுட்டு எழுந்துச்சு. போய் அமரும்போது அது முதல்ல கருத்த நிறமாக இருந்துச்சு, தேனை சாப்பிட்டு வெளியே வந்துச்சான், அது மேலே வெள்ளை வெள்ளையாக வெள்ளை வெள்ளையாக ஏதோ படிந்திருந்தது. அடுத்த பூவில் போய் உட்காந்துது, இன்னும் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக படிஞ்சது. அப்படியே உட்காந்து உட்காந்து எந்திரிக்கும் போது இந்த கருத்த நிறமான வண்டு வெண்மை நிறம் போல் ஆயிருச்சான். இது என்ன பண்ணு, இந்த காட்சியை காணும்போது நம்பி ஆரூரருக்கு எப்படி தெரிகிறதா, இறைவனுடைய திருவடி தாமரை என்கிற அந்த தாமரையில் ஆன்மா என்று சொல்லக்கூடிய இந்த உயிர் இருக்கிறதே, அப்போ ஆன்மாக்களாகிய வண்டுகள் சென்று தேனை பருகுவது போல இருக்குது. அந்த தேனை பருகுனா எல்லாருக்கும் அந்த தேன் கிடைக்காது. யாருக்கு அந்த தேன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால்,
திருநீர் பூசிய தொண்டர்களுக்குத்தான் அந்த திருவடி ஆகிய தேன் கிடைக்குமா. அதனால் இந்த வண்டி என்ன பண்ணுச்சா, திருநீர் போல மகரந்த துகளாகிய வெண்துகள்கள் அந்த வண்டின் மீது படிந்திருப்பதனால கருத்த நிறம் என்பது ஆணவ மல சார்பிலே இருக்கக்கூடிய உயிர்கள் வெண்மை நிறமான பொடியை பூசிக்கொண்டு தாமரை ஆகிய திருவடியில் தேன் பருகுவது போல வண்டுகள் மலரின்கண் இருக்கிற தேனை திருநீர் பூசிக்கொண்டு பருகி கொண்டிருக்கின்றன. எப்படி ஒரு காட்சி அவருக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. ஒரு பூவில் போய் வண்டு தேன் சாப்பிடுவது சிவனடியார் சிவானந்த இன்பத்தை நுகர்வது போல இருக்குது அப்படின்னு சேக்கிழாரால தான் காண முடிகிறது. நமக்கு தெரியுமா என்ன, நாம் பார்ப்போமா என்ன, நினச்சி பாருங்க. அதாங்க சொன்னார், மன்றுள் ஆடும் மதுவின் நசையாலே. மன்றுள் ஆடுவது யாரு, நடராச பெருமான். அவன்கிட்ட இருப்பது ஆனந்தமாகிய தேன், அதான் மது. மதுவின் நசையாலே விருப்பம் காரணமாக மறை சுரும்பு. இந்த வேதமாகிய வண்டுகள் ரீங்காரம் இடுகின்றனவா. இப்போ வண்டி எதுனா வேதம்ன்றார். மறை சுரும்பு அத சத்தமிட்டு கொண்டு இருக்குதான். மறை சுரும்பறை புறத்தின் மருங்கே குன்று போல மணி மாமது சூழும். அந்த காட்சியை காணும்போது இங்கே எப்படி இருக்குதான், வண்டலர் கைதை துண்டு நீரு புனை மேனிய ஆகி. வண்டு கைதை என்று சொல்லக்கூடிய தாழைக்குள் இருக்கிற தேனை பருக நீரு புனை மேனியவாகி தூய நீரு புனை தொண்டர்கள் என்ன, திருநீரு பூசிய தொண்டர்கள் போல வண்டு இருக்குதான். இது சுந்தரமூர்த்தி சாமியுடைய காட்சியில் காணப்படுவது. இதே போல் காட்சியை நமக்கு அங்கே காட்டும்போது நாவுக்கரசர் புராணத்தில் வேறு வகையாக இருக்கும், திருஞான சம்பந்தர் புராணத்தில் வேறு வகையாக இருக்கும். மாணிக்க வாசகர் தில்லைக்கு வந்தார், அதை மட்டும் நினைவுபடுத்தி கொள்ளுங்க, அப்போ தான் நீங்கள் அங்கே போய் அதை பார்க்க முடியும். இவர் மாணிக்க வாசகர் வரார், இந்த வண்டு போய் உட்கார்ந்து தேனை சாப்பிட்டுச்சு எழுந்தது, அடுத்த பூவில் உட்காந்துச்சு தேனை சாப்பிட்டுச்சு எழுந்துச்சு, இப்படியே பூ பூரா ஒன்றா உட்காந்து உட்காந்து எந்த செஞ்சு போச்சு. அவரும் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருந்தார் அந்த வண்டை. அது காலையிலிருந்து மாலை வரைக்கும் இப்படியே உட்காந்து உட்காந்து இருந்துச்சு. மாலையில் கூப்பிட்டார் அந்த வண்டை, இங்கே வானார். அந்த வண்டு வந்துச்சு, என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னர், ஒவ்வொரு பூவாக உட்காந்து தேன் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு. வயிறு நிறைஞ்சிருச்சா, அது எங்கள் சாமி நிறைஞ்சது இன்னும் பத்தலைன்னர். ஏயா உள்ள ஒருத்தன் ஆடிக்கொண்டு இருக்கிறான், அந்த பெருமானுடைய திருவடியாகிய இன்பம் இருக்குதே அது பார்த்தா பேசுனா கேட்டா இன்பம், அந்த இன்பத்தை பருகதை விட்டு போட்டு இத்தனோடு தேனை போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறிய, நீ தில்லையில் தானே இருக்கிற, இந்த ரீங்காரத்தை போய் அவன்கிட்ட சொன்னினா இந்த பாட்டு அந்த பூவை மலர்த்துவதற்கு பாடி பாடி இத்தினோடு தேனை சாப்பிட்டுக்கிட்டு நாள் பூரா தேடிட்டு கிடக்கிறியே, இதே பாட்டை போய் அவன்கிட்ட பாடு, அந்த இன்பம் எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த இன்பம் சொல்ல முடியாத இன்பம். ஏன், திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே. துணூண்டு தேனுக்கு இவ்வளவு நேரம் பாட்டு பாடிட்டு இருக்கிறியே. திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைதோறும் காண்தோறும் பேசும்தோறும் எப்போதும் அனைத்து எழும்பு உள் நெக ஆனந்த தேன் சொரியும், குனிப்புடையானுக்கே சென்று ஊதாய் கொத்தும்பி. தும்பி, உனக்கு நான் அருமையான தேன் ஒன்று இருக்குது நான் சொல்கிறேன், இனி இந்த கடையிலலாம் தேன் வாங்காத, இத்தினூண்டு தேனுக்கு போய் இவ்வளோ நேரம் பாடிக்கிட்டு இருக்கிறிய, ஏவா நான் கூட்டிகிட்டு போகிறேன், அவனை பாடு, அவன்கிட்ட போய் மெல்ல ஊது, குனிப்புடையானுக்கே சென்று ஊதாய் கொத்தும்பி. அப்போ மணிவாசகர் அதே வண்டைத்தான் பார்த்தாரு, இவர் பார்க்குற வண்டு தேன் அடியவர் போல தெரிகிறது. இப்போ பாருங்க, ஒரு ஒவ்வொரு அருளாளரும் எப்படி பார்க்கிறார்கள், அந்த காட்சி எப்படி இருக்கிறது. மணிவாசகர் வண்டுக்கு அறிவுறுத்துகிறார், இந்த பூவை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இத்தினூண்டு தேனுக்கு இவ்வளோ நேரம் நாம் இது ஏன் சொன்னார் தெரியுங்களா, நாமெல்லாம் உலக வாழ்க்கையில் இத்தினூண்டு இன்பத்துக்காகத்தான் கா போய் சிக்கிக்கிட்டு யாரை வணங்குவது யாரை போற்றுவது தெரியாமலே ஐயோ வள்ளலே பாரியே அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லி பார்ப்போம். எல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக கேட்டுட்டு இந்தாங்க அப்புறம் ஒரு 100 ரூபாய் கொடுப்பாரு, கையில் வாங்கி நினைப்பேன் இந்தாள் இதுக்குத்தான் போய் இவ்வளோ நேரம் இந்த ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தம்மா அப்படின்னு போய் நிற்பாங்க.
அது மாதிரி சிறிய இன்பத்துக்காக பெரிய நிலையில் நின்று கொண்டு பாடி பரவி எல்லாம் உலக மக்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் விட்டுடுங்க. நினைத்தால் இன்பம், பேசினால் இன்பம், பார்த்தால் இன்பம். இந்த தேன் கையில் வச்சு நக்குனாத்தான் இன்பம். எது மலரின்கண் இருக்கிற தேன் நக்கும். மணிவாசகர் வாக்கில் அப்படியே சொல்லியிருக்கிறார், நக்கும் நர். அப்படி அந்த தேன் நாக்கில் நின்றுனா அப்படி கையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா தான் தேனின் இன்பத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் நான் சொல்லுகிற தேன் அப்படி இல்லை. பேசினாவே இனிக்கும், பார்த்தா இனிக்கும், நினைத்தால் இனிக்கும். எனவே நினைதோறும் காண்தோறும் பேசும்தோறும் எப்போதும் இனிக்கும். நினச்சி பாருங்கள், எப்போதும் இனிக்கிற தேன் ஒன்று இருக்குது, அதுதான் சிவானந்தம் என்கிற தேன். அதை அனுபவித்தவர் தான் மணிவாசக பெருமான். அதனால் தில்லையில் இருக்கிற வண்டு இங்கே எப்படி இருக்குதுனார். அப்போ ஏனைய இருவரும் தில்லை போகும்போது எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். நாம் மெல்ல வருவோம், நாம் தில்லைக்கு வரக்குன்னு சில எப்படி ஒரு 6 மாதமாவது ஆகும். எப்படி அதுக்கு மேலே தான் நாம் நாவுக்கரசர் புராணம் வந்தால் தானே தில்லைக்கு வர முடியும். ஆனால் அங்கே வரும்போது பார்த்து கொள்ளலாம், கொஞ்சம் ஆர்வம் இருக்கவங்க முன்னையே பார்த்து வைத்து கொள்ளலாம். எனவே அவ்வாறு வண்டுகள் திருநீர் பூசிய தொண்டர்கள் போல காணப்படுகிறதுனர். பார்விளங்க வளர் நான் மறை நாதம் பயின்ற பண்பு மிக வெண்கொடி ஆடும் சீர் விளங்கு மணி நா ஒலியாலும் திசைகள் 4 எதிர் புறப்படலாலும் தார் விளங்கும் வரை மார்பின் அயன் புன் சதுர் முகங்கள் என ஆயின தில்லை ஊர் விளங்கும் திருவாயில்கள் 4 உத்தர திசைவாயில் முன் எய்தி. இங்கே தில்லைக்கு வருகிறார். அப்படி வரும்போது அந்த நந்தவனம் கடந்து அப்படியே உள்ளே வரும்போது மாடங்கள் இருக்கின்றன, மாட வீதி வருகிறார். அப்படி வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய வெவ்வேறு வகையான காட்சிகள். எனவே பார் விளங்க வளர் நான்மறை நாதம் பயின்ற பண்பு மிக வெண்கொடி ஆடும். வீடுகள் தோறும் மறை முடக்கம் இருக்கிறது. மறையின் முடக்கம் மட்டுமல்ல, வீட்டின் மேலே வெண்கொடிகள் ஆடுகின்றனவாம். எனவே மறை முழக்கமும் வெண்கொடி ஆடுதலும் சீர் விளங்கு மணி நா ஒலியாலும் பல்வேறு மணிகள் கட்டப்பட்டதனால அதனால் வருகிற ஒலியாலும் திசைகள் 4 எதிர் புறப்படலாலும் 4 திசையிலும் 4 வாயில்கள் இருக்கின்றன. அதை காணும்போது எப்படி இருக்கிறதா, பிரமனுடைய 4 முகம்போல் காணப்படுகிறதா. 4 வாயில், 4 முகம். எனவே சதுர்முகங்கள் என ஆயினத்தில்லை. யாரு அயன் புன் சதுர்முகங்கள் என, சதுர் 4 என்று சொல்லப்பெறுவது 4 முகங்கள் போல தில்லை காணப்படுகிற நிலையில் நம்முடைய நம்பி ஆரூரர் வடக்கு வாயில் வழியாக உள்ள நுழைகிறார். நீங்கள் தில்லையை பொறுத்த வரைக்கும் 4 பெருமக்களும் 4 வாயிலில் நுழைந்தார்கள். அதில் நம் சுந்தரர் உள்ளே நுழைந்தது வடக்கு வாயில். ஏன்னா அவர் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி கீழே இறங்கி வர்றார். அவர் அவதரித்த தலமாகிய திருநாவலூர், ஆட்கொண்டது வெண்ணெய் நல்லூர், அங்கிருந்து வருபவர் என்பதனால் அவர் வரும்பொழுது தெற்கு திசை நோக்கி கீழே இறங்கி வருவதனால் அவர் நுழைந்தது வடக்கு வாயில். திருநாவுக்கரசு பெருமான் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அவரும் அதிகையிலிருந்து தான் புறப்பட்டார். ஆனால் அதிகையிலிருந்து புறப்பட்டு விருத பெண்ணாகடம் வந்து இடமும் சூளம் பொறித்து அதன் பிறகு பெருமானை காண வந்தார். எனவே அவர் நுழையும் பொழுது மேற்கு வாயில நுழைந்தார். சீர்காழியிலிருந்து ஞானசம்பந்த பெருமானை காண வந்தார். அவர் சீர்காழி தில்லைக்கு தெற்கே இருக்கிறது. எனவே அவர் உள்ள நுழையும் போது தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி வந்தார் இல்லைங்களா, அவர் நுழைந்தது தெற்கு வாயில். மணிவாசகர் நுழைந்தது கிழக்கு வாயில். நீங்கள் 4 4 வாயில். எனவே கிழக்கு வாயில் மணிவாசக பெருமான், தெற்கு வாயிலில் திருஞான சம்பந்த பெருமான், மேற்கு வாயில் திருநாவுக்கரசர், வடக்கு வாயிலில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லையில் நுழைந்திருக்கிறார். எனவே 4 பெருமக்களும் 4 வாயில்களில் தில்லைக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அந்தந்த வரலாற்றில் பார்க்கலாம். மூவருடைய செய்தியை பெரிய புராணத்தில் பார்க்கலாம். வாதவூரடிகள் புராணம் வேறு வேறு வகையாக அருளப்பட்டு இருப்பதனால அந்த நூல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
அவர் கிழக்கு வாயில் நுழைந்ததாக செய்திகள் இருப்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே நால்வரும் நான்கு வாயிலில் தில்லை திருநகருக்கு நுழைகிறார்கள். உத்தர திசையின் வழியாக உள்ள வந்தார் நம்பி ஆரூரர். அன்பின் வந்து எதிர்கொண்ட சீர் அடியார் அவர்களோ ஆரூரர் தாமோ முன்பின் இறஞ்சினர் யாவர் என்று அறியா முறைமை முன்பின் இறஞ்சியவர் யாவர் என்று அறியா முறைமையால் எதிர் வணங்கி மகிழ்ந்து பின்பு கும்பிடும் விருப்பில் நிறைந்து பெருகு நாவல் நகரார் பெருமானும் பொன் பிறங்கு மணி மாளிகை நீடும் பொறுவிறந்த திருவீதி புகுந்தார். நம்முடைய நம்பி ஆரூரர் தில்லையினுடைய அந்த வடக்கு வாயில் வழியாக நுழைந்து ஊருக்குள்ளே வருகின்ற பொழுது அடியார் பெருமக்கள் நம்பி ஆரூரரை எதிர்கொண்டு வரவேற்றார்கள். அதான் சொன்னார், அன்பின் வந்து எதிர்கொண்ட சீர் அடியார் அவர்களோ. இந்த அவர்களோன்னு பாருங்க, அந்த ஓ என்பது நம்ம நூல்களில் ஐயத்துக்கு உரியது. ஏ என்று வருமானால் தெளிவான நிலைன்னு அர்த்தம். பாடல்களில் பார்க்கும்போதும் சரி, சொல் அமைப்புலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சொல் ஓ என்று முடியுமானால் அது ஐயத்துக்குரியது, ஏ என்று முடியுமானால் உறுதிப்பாட்டை சொல்வது. பெம்மான் இவனன்றே, பெம்மான் இவரோ அப்படின்னா சந்தேகம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இவனன்றே அந்த ஏகாரம், நீங்கள் தேவாரம் முழுக்க பெரும்பாலும் ஏகாரத்தில் தான் முடிஞ்சிருக்கும். எந்த பாட்டு எடுத்தாலும் அப்படி தான் அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ உறுதிப்பாட்டை சொல்லுகிற இடத்துக்கு வரும்போது ஏகாரத்தோடு தான் சொல் முடியுங்க. அப்போ இங்கே பாருங்கள், அடியார்களோ, அப்போ இது ஐயத்துக்குரியது. ஏன்னு கேட்டால் நம்பி ஆரூரர் அப்படியே வடக்கு திசையில் அப்படியே நுழைந்து வடக்கு வாயில் வழியாக உள்ள நுழைகிறார். அடியார்கள் எதிர்கொண்டு நிற்கிறாங்க. இப்போ சுந்தரர் அடியாரை பார்க்கிறார், அடியார்கள் சுந்தரரை பார்த்தாங்க. இந்த இருவரும் இப்படி, இந்த பக்கம் நம்பி ஆரூரர், இந்த பக்கம் அடியார் கூட்டம். இப்போ இவர் முன்னாடி வணங்கினாரா இல்லை அடியார்கள் முன்னாடி வணங்கினாங்களான்னு எனக்கு தெரியலன்னார். இப்போ இந்த இடத்துல என்னன்னு கேட்டால், அடியார்களை கண்டு முதல்ல நம்பி ஆரூரர் வணங்கினாரா, ஆரூரரை கண்டு அடியார்கள் முன்பு வணங்கினாங்களா, யார் முன்னே வணங்கினார் என்ற முறை எனக்கு தெரியலன்னார். அப்போ என்ன அர்த்தங்க, தொண்டரை கண்டால் முதல்ல வணங்கி விட வேண்டும், அவர் வணங்குறாரா இல்லையான்னு பார்த்துட்டு ஐயா வணக்கம். நாமெல்லாம் அப்படித்தான் வணக்கம் சொல்லுவோம், அவர் வணங்குறாரான்னு பார்ப்போம். ஒருவேளை இன்றைக்கி வணக்கம் சொல்லாமல் விட்டுட்டார்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு பார்த்தோம்னா அப்படின்ட்டு போயிடுவோம். ஏன் நேற்றே அவர் வணங்கலைங்க என்ன அப்படின்ட்டு போயிடுவோம், இந்த வணங்குற வணக்கம் வராது. திருநீரை கண்டு விட்டால், உருத்ராக்கத்தை கண்டு விட்டால் சிவாயனம் அப்படின்னு வணங்குனா நமக்கு லாபம். ஏன், சிவம் நமக்கு அனுபவத்துக்கு வந்துவிடும். எவரேனும் தாமாக இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி, அந்த அது பார்க்கும்போது நெஞ்சுக்குள்ளே ஒரு உருக்கம் வருமா. எப்படி அந்த வேடத்தை கண்ட மாத்திரத்தில் வணங்கி பழகுனீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு வரும். அப்படி உள்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டு ஆட்டாது ஒழிந்து ஈசன் திறமே பேணி அப்படி நின்னா கன்றாப்பூர் நடுதறியை காணலாம். எங்க அப்படி நிற்கக்கூடிய அடியவர் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாம்னார் அப்பர் சாமி அருளிய தேவாரம். இந்த வேறுபாடு கண்டு வணங்குவோர் உள்ளத்தில் இறைவனை காண முடியாது. திருநீரை பார்த்தால், உருக்கராத்தத்தை பார்த்தா வணங்குறவங்க யாரோ அவங்க நெஞ்சுக்குள்ளே சிவபெருமான பார்க்கலான்னார். அப்போ நம்ம எவ்வளவு நிலை நமக்கு வேண்டும் என்று நீங்கள் பாருங்கள். எனவே இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டு ஆட்டாது ஒழிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாம். உறுதிப்பாடோடு சொல்லுகிறார் நம் நாவுக்கரசு பெருமான். எனவே அடியார்கள் முன்பு வணங்கினார்களா
நம்பி ஆரூரன் முன்பு வணங்கினாரா என்று எனக்கு தெரியலன்ட்டாருங்க சேக்கிழா பெருமான். அவராலேயே சொல்ல முடியலன்னா நாம் எங்கே சொல்வது? பாருங்க, அன்பின் வந்து எதிர்கொண்ட சீர் அடியார்கள் அடியார் அவர்களோ நம்பி ஆரூரர் தாமோ ரெண்டு பேர்த்து யார் முன் பின் இறஞ்சினவர் யாவர் என்று அறியா முறைமையால், இவர் வணங்கினால அவருங்க வணங்கினாங்களா, அவங்க வணங்கினதுனால இவர் வணங்கினாரா தெரியலிங்க. நான் பார்க்கும்போது ரெண்டு பேரும் வணங்கிட்டு இருந்தாங்க. யார் முன்ன வணங்கினாங்க பின்ன வணங்க எனக்கு தெரியலன்ட்டார் சேக்கிழார் பெருமானே தெரிய. இப்படி சில இடங்களில் சேக்கிழார் பெருமான் என்னால் அறிய முடியவில்லை என்று கைவிரித்து விட்டாருங்க. இது இந்த இடம் முதல் வருகிற இடம். இது மாதிரி சில இடங்கள் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த இடத்த குறித்து வைத்து கொள்ளலாம். சேக்கிழார் பெருமானால் யாம் அறியோம் என்று குறிக்கப்பட்ட இடங்கள் அப்படின்னு எங்கெல்லாம் வருதுன்னு நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதில் இது ஒரு இடம். எனவே அறியா முறைமையால் எதிர் வணங்கி மகிழ்ந்து பின்பு கும்பிடும் விருப்பில் நிறைந்து, இவங்க வணங்கி விருப்பத்தோடு வந்த நிலை, பெருகும் நாவல் நகரார் பெருமானும் பொன் பிறங்கு மணி மாளிகை நீடும் பொறுவிறந்த திருவீதி புகுந்தார். ஒப்பற்ற வீதி அந்த வீதி, தில்லையில் இருக்கக்கூடிய நான்கு வீதி இருக்கு பாருங்க, அந்த வீதி பொறுவிறந்த வீதினர். பொருனா ஒப்பற்ற அர்த்தம். பொருவில் நிர்வாணம் என்பது சிவப்பிரகாசம் படித்தவங்களுக்கு தெரியும், ஒப்பற்ற நிர்வாண தீக்கைன்னு பேர். அப்போ பொறுவிறந்த வீதி என்றால் ஒப்பற்ற வீதி. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த பெருமான் திருநடனம் செய்கின்ற நகர் அந்த வீதி, அவ்வளவு சிறப்புக்குரிய வீதி என்பதனால தான் திருநாவுக்கரசு பெருந்தகை அந்த நான்கு வீதியை உருண்டிருக்கிறாருங்க. நாம் சொல்கிறோம் அங்கப்பிரதட்சணம்னு சொல்கிறோம் பாருங்க. அப்படிப்பட்ட நிலையில் நான்கு வீதியை வலம் வந்தவர் திருநாவுக்கரசு பெருமான். அது மட்டுமில்ல, அவர் உழவாரம் செய்தது நான்கு வீதியில். கோயிலுக்குள்ளே மட்டும்தான் செஞ்சார் நினச்சிக்காதீங்க, நான்கு மாட வீதியும் திருநாவுக்கரசர் உழவாரம் செய்திருக்கிறார் என்பது சேக்கிழார் காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த திருவீதியை அப்படியே வருகிறார், அந்த அந்த உணர்வோடு வருகிறார். நாவல் நகரர் பெருமானும் பொன் பிறங்கு மணி மாளிகை நீடும், நல்ல உயர்ந்த மாளிகைகள் இருக்கக்கூடிய அந்த வீதியில் பொறுவிறந்த திருவீதி புகுந்தார். அந்த வீதியைக்குள்ள நுழைந்து வருகிறாராம். அங்கன் மாமரை முழங்கும் மருங்கே, அங்கன் மாமரை முழங்கும் மருங்கே ஆடல் அரம்பையர் அரங்கு முழங்கும் அரம்பையர் அங்கன் மாமரை முழங்கும் மருங்கே ஆடல் அரம்பையர் அரங்கு முழங்கும் மங்குல் வானின் மிசை ஐந்தும் முழங்கும் வாச மாலைகளின் வண்டு முழங்கும் பொங்கும் அன்பர் அருவி கண் பொழி தொண்டர் போற்றிசைக்கும் ஒலி எங்கும் முழங்கும் திங்கள் தங்கு சடை கங்கை முழங்கும் தேவதேவர் புரியும் திருவீதி. அந்த வீதி எத்தகைய சிறப்புக்குரியது அப்படின்னு கேட்டால், இந்த பாடலில் முழங்கும் அப்படிங்கிற ஒரு சொல்ல அப்படியே அடுத்தடுத்து காட்டியிருக்கிறார். அங்கன் மாமரை முழங்கும், அந்த வீதிக்குள்ளே வந்தீங்கன்னா வேத முழக்கம் செவிக்குள்ளே நுழைந்து கொண்டே இருக்கும். எனவே அங்கன் மாமரை முழங்கும், அந்த வேத முழக்கத்துக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஆடல் மகளிருடைய அரங்கு. எனவே அவங்கள் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த ஓசை செவிக்குள்ளே வரும். எனவே ஆடல் அரம்பையர் அரங்கு முழங்கும். அதையும் கடந்து வந்தீங்கன்னா வானில் இருந்து ஐந்து வகையான முழக்கம், வானில் இருந்து வருகின்ற அந்த உயர்ந்த முழக்கமாகி ஐந்து வகையான முழக்கம் செவிக்குள்ளே நுழையும். அதையும் கடந்து வந்தால் வாச மாலைகளில் வண்டு முழங்கும், நல்ல மலர்கள் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க தோரணங்களில், அந்த தேனை பெறுவதற்காக வண்டுகள் முழங்கி கொண்டிருக்கின்றனவா, எனவே வண்டு முழங்கும். அதையும் கடந்து வந்தால் அன்பர்கள் கண்ணீர் சிந்தி கொண்டு பாமாலை பாடி கை குவித்து நிற்கக்கூடிய முழக்கத்தை பார்க்கலாம்னர். அதான் அன்பர் அருவி கண் பொழி தொண்டர் போற்றிசைக்கும் ஒலி எங்கும் முழங்கும். அப்படியே கைகளை தலைக்கு மேலே குவித்து கண்ணீர் மல்க, சங்காரா போற்றி சிவனே போற்றி அப்படின்னு அந்த பெருமானை அன்போடு போற்றி கொண்டிருக்கிற முழக்கம் எங்கும் முழங்கும். எங்கே நாலு வீதியில் எந்த வீதியில் போனீங்கனாலும் இந்த காட்சியை காணலாம்னர்.
எனவே எங்கு முழங்கும் திங்கள் தங்கு சடை கங்கை முழங்கும், பெருமானுடைய சடையில் கங்கை முழங்கும். ஆக சடையில் கங்கை முழங்குகின்ற பெருமான் அவன் வருகிற வீதியில் இத்தனை முழங்குதல் இருந்து கொண்டே இருப்பது தில்லையினர். அந்த பகுதி கடந்து வந்த போக நீடு நிதி மன்னவன் மன்னும் புறங்கள் ஒப்பன வரம்பில் ஓங்கி மாகம் முன்பு அருகுகின்றன போலும் மாளிகை குலம் மிடைந்த பதாகை யோக சிந்தை மறையோர்கள் வளர்க்கும் ஓம தூம உயர்வானில் அடுப்ப மேக பந்திகளின் மீது இடை எங்கும் மின்னு நுடங்குவன என்ன விளங்கும். அடுத்து வந்தாரு, அந்த மாளிகைகளெல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த வீதி, இதை காணும் பொழுது போக நீடு நிதி மன்னன், நிதி மன்னன் குபேரன், எனவே போகத்தில் உயர்ந்து விளங்குகின்ற நீதி அந்த நிதி மன்னவனாகிய குபேரன் அவன் இருக்கக்கூடிய ஊர் என்பது போல மண்ணும் புறங்கள் ஒப்பன. நாம் தில்லைக்கு வந்திருக்கிறோமா குபேரபுரிக்கு வந்திருக்கிறோமான்னு சந்தேகம் வந்துருமா. மண்ணு புறங்கள் ஒப்பன, ஏன்னா செல்வ நெடுமாடம் சென்று சேன் ஓங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே என்பது ஞானசம்பந்த பெருமானின் திருவாக்கு. செல்வ நெடுமாடம்னர், அந்த வீடுகள் பூரா மாடமாக இருக்கிறது, செல்வ செழிப்பை வீட்டுக்குள் உள்ளே போயெல்லாம் பார்க்க வேண்டாம், வெளியில் பார்த்தாவே தெரியும் அவ்வளவு செல்வ செழிப்புடைய பகுதியாக இருந்தது தில்லை. அதனால் இங்கே சொன்னார் போக நீடு நிதி மன்னன் ஆக குபேரன், அவனுடைய ஊர் அலகாபுரி என்கிற அந்த நகர், எனவே அவனுடைய ஊருக்கு வந்தது போல தோற்றத்தை தருமா. போக நீடு நிதி மன்னவன் மண்ணும் புறங்கள் ஒப்பன வரம்பில் ஓங்கி, ஒரு வீடு தான் இருக்குன்னு நினைக்காதீங்க, எல்லா வீடும் அப்படித்தான் இருக்குமா, அப்படி வரம்பில் ஓங்கி மாகம், மாகம்னா வானத்தில் இருக்கக்கூடிய வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்திருக்குதான், மாகம் முன்பு அருகுகின்றன போலும் மாளிகை குளம், எனவே மாட மாளிகைகள் இருக்கின்றன அது வானை தொடும் அளவுக்கு உயர்ந்து இருக்கிறதா, எனவே அவ்வாறு மாளிகை குளம் மிட இருக்கக்கூடிய பதாகை யோக சிந்தை மறையோர்கள் வளர்க்கும் ஓமம் அன்னர். ஆக ஒன்றிய யோகம் என்ற சொல்லுக்கு ஒன்றிய என்று பொருள், ஒன்றிய சிந்தையுடைய மறையவர்கள் வேள்வி வளர்த்துகிறார்கள், அந்த வேள்வியில் வருகிற புகை வானை சென்று முட்டி நிற்கிறதா, வானில் அடுப்ப மேக பந்திகளின் மீதிட எங்கும் மின்னும் நுழங்குவன போல விளங்குகின்றனர். எனவே வீதியின் மேல் தோன்றுகின்ற அந்த காட்சியானது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த மேல் பகுதியில் அப்படியே நம்ம வெண்மையான விதானத்தை அமைத்தால் எப்படி இருக்குமோ அதுபோல காணப்படுகிறதான் மேகத்தின் மேலே காணப்படுகிற வேள்வி புகையானது, எனவே நுடங்குவன எங்கும் விளங்கும் என்று காட்டுகிற, எனவே அவ்வாறு அந்த மேகங்களை தொடும் அளவுக்கு உயர்ந்த மாடங்களை கொண்டிருப்பது தில்லை திருநகர் என்று காட்டுகிறார். அதனால் இது குபேரபுரியைப் போல காணப்படுகிறனர். ஆடு தோகை புடை நாசிகள் தோறும் அரணி தந்த சுடர் ஆகுதி தோறும் மாடு தாமமணி வாயில்கள் தோறும் மங்கள கலசம் வேதிகை தோறும் சேடு கொண்டு ஒளி தேர் நிறை தோறும் சென்னல் அன்னமலை சாலைகள் தோறும் நீடு தன்புணல் பந்தர்கள் தோறும் நிறைந்த தேவர்கணம் நீள் இடை தோறும். எங்கு பார்த்தாலும் என்ன தெரிகிறதா, ஆடு தோகை புடை நாசிகள் தோறும், நாசி என்பதற்கு கோபுர நிலை அப்படின்னு சொல்லுவதுங்க, அதான் நாசி என்பது, எனவே ஆடு தோகை புடை நாசிகள் தோறும் அரணி தந்த சுடர் ஆகுதி தோறும். அரணி என்பதுக்கு தீ உற்பத்தி செய்கின்ற மரக்கோலுக்கு அரணின்னு பேர். பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா மரத்தை கடைந்து நெருப்பை ஏற்படுத்துவார்கள், அதனால் மரக்கடையினா அதாவது தீக்கடைய மரக்கடை கடைய நெருப்பு வெளிப்படும், அதனால் அரணி தந்த சுடர் ஆகுதி தோறும் மாடு தாமமணி வாய்கள் தோறும். அதுக்கு பக்கத்திலேயே மாலைகளெல்லாம் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்குதான், தாமம் மணி வாய்கள் தோறும், தாமம் என்பது மாலை அது வாய்கள் தோறும் தொங்கவிடப்பட்டிருக்கின்றன, மங்கள கலசம் வேதிகை தோறும், ஒவ்வொரு வீட்டின் முன்பாகவும் நீங்கள் பூரண கும்பம் என்கிற மங்கள கலசம் இருப்பதை பார்க்கலாம், சேடு கொண்டு ஒளி தேர் நிறை தோறும், அதுக்கு பக்கத்தில்
ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய நிலையை நீங்கள் காணலாம். அது மட்டுமல்ல, எங்கு பார்த்தாலும் அடியவர்களுக்கும் மக்களுக்கும் உணவு வழங்குகின்ற அன்ன சத்திரங்களை பார்க்கலாமா. எனவே சென்னில் அன்ன மலை சாலைகள் தோறும் எந்த வீதியில் போனீங்கனாலும் அன்ன சத்திரங்கள் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி கூட நீங்கள் பார்க்கலாமுங்க, தில்லை, திருவண்ணாமலை போன்ற தலங்களில் பார்த்தீங்கன்னா மாட வீதிகளில் பல மடங்கள் இருக்கின்றன. இன்றைக்கி மடங்கள் அப்படிங்கிற வகை நம்முடைய பெரியவங்களெல்லாம் அந்த திருத்தலங்களில் நிலங்களை எழுதி மடங்களாக அமைத்து வழிபாட்டுக்கு வருகின்றவர்கள் தங்கி உணவெடுத்து செல்வதற்காக மடங்களாக அமைத்தார்கள். இன்றைக்கி அந்த மடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிர்வாகச் சூழல்கள் மாறி போய் எல்லாம் கடைகளை கட்டி வைத்து மடங்கள் என்பதே வெளியே தெரியாத அளவுக்கு மாறி போய் அது வேறு வேறு வகையில் போயிடுச்சு. நீங்கள் திருவண்ணாமலை எடுத்து பார்த்தீங்கன்னா மாட வீதியில் ஒவ்வொரு கட்டடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய மடத்தின் பெயர் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதுபோல் தில்லையிலும் அப்படித்தான் இருந்துச்சு. எனவே அன்றைய காலத்தில் நம்முடைய மக்கள் வழிபாட்டுக்குரிய தலங்களில் மடங்களை கட்டி வைத்து சாதி வேறுபாடு இல்லாமல் யார் வேணாலும் வந்து தங்கி உணவெடுத்து செல்லலாம். இன்றைக்கி மடங்கள்லாம் எப்படி தெரியுமா இருக்குங்க, அந்தந்த இனத்தை சார்ந்தவங்களுக்கு தான் அனுமதி கொடுப்பாங்க. நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, இல்லைன்னா லெட்டர் வாங்கிட்டு வாங்க, அப்படிலாம் கொண்டு போய் கொடுத்தா தான் தங்குவதுக்கு இடம் கொடுப்பாங்க. அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை, திருநீர் இருந்தால் போதும், உத்தராக்கம் இருந்தால் போதுங்க, கதவு திறந்து விட்டுருவாங்க, போகலாம், சாப்பிட்லாம், வரலாம், இதுதான் நிலை. ஆனால் இன்றைய காலச்சூழல்கள் எல்லாம் மாறிப்போய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே எங்கு பார்த்தாலும் அன்ன சாலைகள் உண்டு, அன்ன சத்திரங்கள் உண்டுனர். அப்போ தில்லைக்கு போனால் என்றைக்கு உணவுக்கு பஞ்சம் இல்லை. அதனால் சொன்னார் அன்ன மலை சாலைகள் தோறும்னர், உணவு மலை போல கொட்டி கிடக்குங்களா, அன்ன மலை சாலைகள் தோறும். இவ்வாறு நீடு தன் புனல்கள் பந்தர், எனவே நல்ல குளிர்ச்சி பொருந்திய தண்ணீர் பந்தல் வைத்திருப்பாங்களாம். தன் புனல் புனல்கள் பந்தர்கள் தோறும் நிறைந்த தேவர்கணம் நீளிடை தோறும், வானவர்களெல்லாம் வந்து வானில் நெருங்கி இருக்கிற இடம் தில்லையினர். எண்ணில் பேர் உலகு அனைத்திலும் உள்ள எல்லையில் அழகு சொல்லிய எல்லாம் மண்ணில் இப்பதியில் வந்தன என்ன, மங்களம் பொலி வளத்தன ஆகி புண்ணிய புனித அன்பர்கள் முன் புகழ்ந்து பாடல் புரி பொற்பின் விளங்கும் அண்ணல் ஆடு திரு அம்பலம் சூழ்ந்த அம்பொன் வீதியினை நம்பி வணங்கி. அடுத்து என்ன பண்ணார், எண்ணில் பேர் உலகு அனைத்திலும் உள்ள எல்லையில் அழகு, அதாவது நீங்கள் இந்த மண் உலகத்தில் எங்கெல்லாம் அழகான நிலைகள் இருக்கிறதோ அவையெல்லாம் வளங்கள் எல்லாம் எங்கள் தில்லைக்கு வந்தீங்கன்னா பார்க்கலான்னார். எண்ணில் பேர் உலகு அனைத்திலும், உலகம் அனைத்திலும் உள்ள எல்லையில் அழகு. நீங்கள் அந்த அழகுன்னா கொள்ளை அழகுங்க, அப்படி சொல்கிறோம் பாருங்கள். அப்படி எல்லையில்லாத அழகு என்று எவையெல்லாம் நீங்கள் சொல்லுகிறீர்களோ அதையெல்லாம் தில்லையில் வந்தால் பார்க்கலாமா. எல்லையில் அழகு சொல்லிய எல்லாம் மண்ணில், இந்த மண்ணுலகத்தில் இப்பதியில், எது தில்லையில், இப்பதியில் வந்தன என்ன, மங்களம் பொலி வளத்தன ஆகி. எனவே எந்த உலகத்திலும் காண முடியாத அழகுகள் இந்த உலகத்தில் காணலாம். எல்லா உலகத்தில் இருக்கிற அழகும் ஒரே இடத்துல பார்க்கலாம். நீங்கள் இந்திரலோகத்தில் போனால் இது அழகாக இருக்குங்க, பிரம்மலோகத்துக்கு போனால் அது அழகாக இருக்குங்க, இப்படி ஒவ்வொரு உலகமாக என்றைக்கு தான் போகிறது. நீங்கள் தில்லைக்கு வாங்க, எல்லா உலகத்தையும் இங்கேயே பார்த்துடலாம். அப்படி ஒவ்வொரு அழகையும் அங்கங்கே போய் பார்க்கறத விட ஒரே இடத்துல பார்க்கலாம் வாங்கன்ட்டார். இப்படி உலகு எங்கிலும் இருக்கிற அழகு தில்லையில் இந்த மண்ணிடை இருக்கிறது என்று காட்டுகிறார். அப்படிப்பட்ட வளமெல்லாம் ஒரு இடத்தில் காணப்படுகிற இடம் தில்லை, அப்படிப்பட்ட தில்லை. அதனால் பொலி வளத்தன ஆகி புண்ணிய புனித அன்பர்கள், புண்ணியம் செய்தவர்கள் புனித அன்பர்கள். அப்போ அந்த அன்பர் என்கிற சொல்ல புண்ணிய அன்பர் புனித அன்பர் என்று சொல்லலாம். புண்ணிய புனித அன்பர்கள் முன் புகழ்ந்து பாட, நம்முடைய தில்லை திருத்தலத்தை எல்லா அருளாளர்களும் பாடியிருக்கிறாங்க. நீங்கள் தில்லையை வந்து பாடாதவர்கள் இல்லை.
எல்லா அருளாளர்களும் தில்லையை பாடியிருக்கிறார்கள். எனவே எல்லா அது அதனால் சொன்னார், புண்ணிய புனித அன்பர்கள் முன்பு புகழ்ந்து பாட புரி பொற்பின் விளங்கும் அண்ணல் ஆடும் திரு அம்பலம். இப்போ அந்த வீதிக்குள்ளே வந்தாருங்க, பெருமானை காண போகிறார். அந்த வளமாக வந்து உள்ள நுழைகின்ற இடம் அந்த வீதியை நம்பி ஆரூரர் வணங்கினார். இப்போ இந்த வணக்கம் பார்த்தீங்கன்னா நாலாவது வணக்கம். முதல்ல தில்லையின் எல்லை வணங்கினார், இரண்டாவது நந்தவனம் வணங்கினார், மூன்றாவது எல்லையில் அடியார்களை வணங்கினார், நான்காவதாக திருவீதி வணங்குகிறார். நினச்சி பாருங்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எவ்வளவு உயர்ந்தவர், அவர் அந்த வீதியை வணங்குறார் கீழே விழுந்து. நாம் கோயிலுக்குள்ளே போனால் கூட விழுந்து வணங்க மாட்டோம், அவர் வீதியை வணங்குறார். அப்போ என்னென்னா அந்த பெருமானை காணுகிற நிலைப்பில் ஒவ்வொரு நிலை கடக்கும் போதெல்லாம் ஒரு வணக்கம், ஊருக்குள்ளே நுழையும் போது ஒரு வணக்கம், அப்படியே நந்தவனத்தை காணும்போது ஒரு வணக்கம். இப்படி வணங்கி வணங்கி போனால் என்னாகும் தெரியுங்களா, இந்த ராக்கெட்டு மேலே போகும்போது ஒன்றுன்னா கலந்து கலந்து விழும்பாருங்க. அது மாதிரி இறைவனை நோக்கி போக போக புறச்சிந்தனைகள் ஒன்றொன்னா கலந்து போயிடும். இப்படி வணங்கி வணங்கி போனால் நேராக காரை விட்டு இறங்கி வேகமாக முன்னாடி போய் பெருமாண்டு போய் நின்னோம்னா எல்லாம் கலந்து போகுமா என்ன? அங்கே போய் நின்றுக்கிட்டு எல்லா நினைப்பும் அப்போ தான் வந்து நிற்கும். நமக்கு என்னென்ன நினைப்பு, இந்த வண்டியை இந்த டிரைவர் கொண்டு எங்கே நிறுத்திருப்பானோ தெரியலையே, நான் வேறு இறங்கி வேக வேகமாக ஒடியாந்துட்டுமே, அந்த பர்சில் காசை வேறு எண்ணி வைக்காமல் வேறு வச்சுட்டுமே, இப்படி ஆயிரம் சிந்தனை அப்போ தான் வந்து நிற்கும். நடராசரை பார்த்துக்கிட்டே நினைப்பு போல வெளியே போயிடும். அதனால் நீங்கள் இந்த சிந்தனை ஒன்றுபடணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அதனால் நம்முடைய கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு இடமாக வணங்கி வணங்கி போனீங்கன்னா புறச்சிந்தனைகள் ஒன்றொன்றாக ஒடுங்கி கொண்டே வரும். இதுதான் வழிபாட்டு முறை. அதனால தான் கோயிலுக்கு போனால் முதல்ல அந்த வலம் வந்த பிறகு தான் இறைவனை காண போகணுங்க. வலம் வராமல் போனீங்கன்னா அறிவு அவ்வளோ சீக்கிரம் போய் ஒன்றுபட்டு நிற்காது. நல்ல அறிவு ஒன்றுபட்டு பழகி நிற்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க பாட்டு எப்போதும் ஏன் அவங்க வரும்போதே அந்த நினைப்பில் தான் வருவாங்க, அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நமக்கெல்லாம் அப்படியே என்ன, நம்ம ஆயிரம் சிந்தனையில் ஒரு நிமிஷத்தை இறைவனுக்கு ஒதுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அப்படி போகிற வழியில் இறங்கி ஒரு வணக்கம் போட்டு போகலாமே, இன்னும் பல பேர்த்துக்கு அதுக்கே நேரம் இருக்காது, இப்படின்னு கார்லேயே கும்பிட்டுட்டு போயிடுவோம். இந்த பக்கம்தான் போவோம், கோவரத்தை பார்த்து ஏன் கபாலி பாரு கபாலி பாரு அப்படி ஒரு கும்பிடு போட்டு அப்படியே போயிட்டுருப்போம். இறங்கிலாம் கும்பிட்டு போகிறோம், நேரம் இல்லை சார், அங்கே போய் நிற்போம் ரொம்ப நேரம், எங்கே போனோமோ அங்கே நிற்போம் ஒரு மணி நேரம், அஞ்சு நிமிஷம் இறங்கி கபாலி பார்த்துட்டு போயிருக்கலாமே, என்ன பண்ணுறது, அந்த இவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியாமல் போயிடுச்சு. அது நீங்கள் இங்கே வணங்கி போனீங்கன்னா அந்த சாமி அங்கே நேரத்தெல்லாம் எளிமைப்படுத்தி கொடுத்துருவார். நாம் இங்கே வணங்காமல் போகிறோம் பாருங்கள், அங்கே போய் காத்துட்டு கிடப்போம். எனவே வழிபாடு என்பது பொறுமையாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. அது ஒவ்வொரு இடமாக வணங்கி செல்வதன் மூலமாக நமக்கு புறச்சிந்தனைகள் ஒன்றொன்றாக ஒடுங்கி கொண்டே வரும். அதனால் நம்பி ஆரூரர் எல்லை வணங்கினார், நந்தவனம் வணங்கினார், அடியார்களை வணங்கினார், இப்போ வீதியை இன்னும் நடராசரை பார்க்கல, இப்போ வீதியை வணங்கிட்டார், வணங்கிட்டு வருகிறாருங்க. மால் அயன் சதமகன் பெரும் தேவர் மற்றும் உள்ளவர்கள் முற்றும் நெருங்கி சீலமா முனிவர் சென்று முன் துண்ணி திருப்பிரம்பின் அடி கொண்டு திளைத்து காலம் நேர்படுதல் பார்த்து அயல் நிற்ப காதல் அன்பர் கணநாதர் புகும் பொற்கோல நீடு திருவாயில் இறஞ்சி குவித்த செங்கை தலைமேற்கொடு புக்கார். இப்போ வீதியை வணங்கியாச்சு. இப்போ நீங்கள் இவர் வடக்கு வாயில் வழியாகத்தானே உள்ளே நுழைகிறார். இப்போ அந்த கோபுரம் தெரிகிறது, அந்த வடக்கு வீதியிலிருந்து அப்படியே அந்த வாயிலுக்குள்ளே நுழைந்தார் பாருங்கள், கோபுரம் அப்படியே தெரிகிறது. வரிசையாக நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாருன்னார், திருமால் பிரமன் வானவர்கள் இவங்கெல்லாம் காத்துக்கிட்டு நிற்கிறாங்களா, பெரிய வரிசை நிற்கிதுங்க. அதான் சொன்னார், மால் அயன் சதமகன், இந்திரனுக்கு சதமகன்னு பேர். எனவே சதம் நூறு வேள்வி செய்தால் இந்திர பதவி கிடைக்கும். இது நூறு அசுவமேத யாகம் செய்தாங்கன்னா இந்திர பதவி கிடைக்கும் என்று சொல்லுவாங்க. அதனால் அவனுக்கு பேர் சதமகன். மகம்னா வேள்வி,
சதமகன் என்பது வேள்வியினால் அந்த பதவி பெற்றவன் என்பதனால் இந்திரனுக்கு சதமகன் என்று பேருங்க. எனவே சதமகன் பெருந்தேவர், மால் அயன் சதமகன் பெருந்தேவர் மற்றும் உள்ளவர்கள் முற்றும் நெருங்கி சீலமா முனிவர் சென்று முன் துண்ணி திருப்பிரம்பின் அடி கொண்டு, அங்கு ஒருத்தர் நின்றுக்கிறார் கையில் பரம்பு வச்சுக்கிட்டு, யார், நந்தியம் பெருமான். வரிசையை வாங்க கூட்டமாக உள்ள நுழைஞ்சனே, ஓங்கி அடித்தாராம், போ வரிசையில் வா அப்படின்னாராம். அடி வாங்கிக்கிட்டு பின்னாடி வரிசையில் வந்து நின்னாகலாம். இப்போ இந்த இந்த நீண்ட வரிசை அவ்வளோ தூரம் எங்க ரொம்ப கூட்டமாக இருக்குது, போ வரிசையில் வா அப்படின்னு அடிச்சிட்டாராம். அடி வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்களாம். இப்படி ஒரு கூட்டம் நிற்குது, ஒரு சிலவர் நேராக உள்ளே போயிட்டே இருக்கிறாங்களாம். எங்க அவங்கெல்லாம் நிற்கிறாங்க, நாம் வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இது யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு திருவண்ணாமலை பௌர்ணமி அன்னைக்கு போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கூட்டம், ஒரு ஆள் தான் போகிறமா நிற்கும். சிலவ சார் அப்படின்னு சல்யூட் அடித்து போயிட்டே இருப்பான் சிலவ. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அப்போ சில துறை சார்ந்தவர்கள் உள்ளே நுழையும் போது அவர் வணக்கம் போட்டு, சார் நீங்கள் போங்க சார் அப்படின்னு அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. நாமெல்லாம் போனோம் வரிசையில் நெல் 5 மணி நேரம் மலை சுற்றிட்டு வரக்குன்னா சாமி பார்க்கறக்கு 5 மணி நேரம் நிற்கணும் அண்ணாமலையாரை பார்க்கறக்கு. இப்போ அப்படி ஒரு சூழலில் பார்க்குறோம். அப்போ வரிசையில் காத்திருப்பவர்கள் தேவர் முதலானவர்கள். ஆனால் அங்கே இங்கே இங்கே என்ன காட்சின்னு கேட்டால், சிவனடியார்கள் வரிசையில் நிற்க வேண்டியது இல்லைங்க, நேராக போகலாமா. அதாங்க சொல்லார், நந்தியம்பெருமானுடைய காவல் இருக்கிற இடத்துல திருமால் பிரமன் இந்திரன் போன்றிருக்கக்கூடிய தேவர்களெல்லாம் வரிசையாகத்தான் வரணும். அதுவும் அவங்களுக்குரிய காலம் எப்போ சாமி சொல்கிறாரோ அந்த நேரம்தான் வரணும். அதான் சொன்னார், மால் அயன் சதமகன் பெருந்தேவர் மற்றும் உள்ளவர்கள் முற்றும் நெருங்கி சீலமா முனிவர் சென்று பக்கத்தில் போனவர் முன் துண்ணி திருப்பரம்பின் அடி கொண்டு, பிரம்பில் அடி வாங்கிக்கிட்டு திளைத்து வருந்த வேண்டாமா, மகிழ்ச்சியாக எங்கள் பிரம்பில் அடி வாங்கினா சிரிச்சுக்கிட்டே வராராம், பரவாயில்லைங்க நந்தியம் பெருமான் தானே அடித்தார், அது ஒரு ஆனந்தம். இது அந்த நம்ம அந்த காணுகிற பொருள் மீது கொள்கிற விருப்பம் அடி வாங்குவது கூட மகிழ்ச்சியாக இருக்கும். அது எப்படிங்க அப்படின்னு கேட்டால், நாம் கொஞ்சம் நம்ம ஃப்ளாஷ்பேக் பின்னாடி போனோம்னா, இந்த நமக்கு ஒரு ஒரு ஏதாவது ஒரு நடிகர் மீது ஒரு விருப்பம் இருக்கும், சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்படுவோம், முதல் காட்சியே பார்க்குன்னு ஆசையாக இருக்கும். அடித்து பிடிச்சி டிக்கெட் வாங்க போனால் அங்கே போலீஸ்கார் நிற்பான், ஓங்கி அடிப்பான் பாருங்க, சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு எப்படியா டிக்கெட் வாங்கிட்டோம் பார்த்தியாம்போம். அதாவது அடி வாங்கினது பெருசாக தெரியாது, டிக்கெட் வாங்கிட்டோம் பாரியாம்போம். அப்போ அந்த தன்னுடைய தலைவனுடைய படத்தை முதல் காட்சியில் பார்க்குன்னு விருப்பம் வரும்போது அடி வாங்குது கூட ஆனந்தமாக இருக்குது பாருங்கள். அது மாதிரி தான் இவங்கெல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க. சிவபெருமானை காணணும், நந்தி பெருமான் தானே அடித்தார், அடிச்சுட்டு போகிறாரு போங்க அப்படின்னு திளைத்து நிற்கிறாங்களாம் பாருங்கள். அடி வாங்கினா அழுகணும், வருத்தம் வரணும், ஆனால் இங்கே மகிழ்ச்சி தான் இருக்குதான். மகிழ்வோடும் திளைத்தார்கள், அடி கொண்டு திளைத்து காலம் நேர்படுதல் பார்த்து அயல் நிற்ப. இங்கே பாருப்பா, இந்த நேரம் நீ வரக்கூடாது, இன்னும் உனக்கு நேரம் இருக்குது, அங்கே போய் நில்லு போ, நான் கூப்பிட்றேன், ஆகட்டும் சார் அப்படின்னு போய் எல்லாம் அங்கே நின்ட்டாங்களாம். யார், தேவர்களெல்லாம் போய் நிற்கிறாங்க. அயல் நிற்ப காதல் அன்பர்கள், யார்னா அன்புடைய தொண்டர்கள், காதல் அன்பர் கணநாதர் புகும் பொற்கோல நீடு திருவாயில் இறஞ்சி. இவர் அப்படியே வருகிறார். அந்த அடியார் பெருமக்கள் அப்படியே உள்ள நேராக போயிட்டே இருக்காங்களாம், அவங்கெல்லாம் வரிசையில் நிற்கிறாங்களே, அவங்கெல்லாம் நிற்கட்டும் நீங்கள் போங்க அப்படின்னு நந்தியம் பெருமா அனுப்பிச்சிட்டே இருக்கிறாராம். அப்படியே சுந்தரர் வந்தாராம், கை தலைகளை தன்னுடைய கரங்கள் இரண்டையும் தலைக்கு மேலே குவித்து கொண்டு பெருமானேன்னு அப்படியே குவித்த கைகளோடு உள்ள நுழைகிறாராம். அதான் சொன்னார், எனவே அன்பர் கணநாதர் புகும் பொர் கோல நீடு திருவாயில் இறஞ்சி குவித்த செங்கை தலைமேற்கொடு புக்கார். ஏதோ சும்மா சொல்கிறார்னு நினச்சிக்காதீங்க, இதுதான் உண்மை. இப்போ நாம் இன்றைக்கி கபாலீஸ்வரருடைய திருக்குட நன்னீராட்டு நாம் போயிருந்தோம்னா உள்ளே விட்டுருப்பாங்களா என்ன? எல்லாம் விஐபிக்கு தான் உள்ளே விட்டுருப்பாங்க, ஏன்னா நாம் இருக்கிற உலகம் அப்படி இருக்குது இல்லைங்களா. இங்கே போனால் அடி ஆறாந்தான் நெல்லியா வெளியே அப்படிம்பாங்க, வேறு யாராவது வருவாங்க, அந்த கரை கட்டிய வேட்டி உடையவர்கள்
அரசியல் சூழல் இருக்கவங்க அதிக சார் வாங்க சார் சார் அப்படின்னு உள்ள விட்டுருவாங்க. இந்த காட்சியை பார்க்கும்போதெல்லாம் கபாலி மேலே கோபமே வரும். ஐயா நாள்தோறும் உன்னை வந்து கும்பிட்டுட்டு இருக்கிறேன், குடமுழுக்குன்னா வந்து நிற்கிறால உள்ளே விட்டுட்டு என்னையெல்லாம் வெளியே நின்றுட்டே நிறுத்திட்டேன்னு சாமி மேலே கூட சண்டை போகிற அடியார்கள் இருப்போம். இது இயல்பு அது. ஏன்னா இங்கே இருக்கின்ற நிலை இந்த மாதிரி தான். ஆனால் ஒன்று நினைவில் வச்சுக்கணும், நாம் என்ன தெரியுமா பண்ணோம், அப்படி நிற்கும்போது தான் மனசுக்குள்ளே நீங்கள் ஒரு தெளிவான காட்சி, நீ போப்பா போ, இங்கே வேணால் நீ உள்ளே போயிடலாம், எங்கள் பெருமான் உலகத்துக்கு போகும்போது நாங்கள் தான் உள்ளே போவோம், நீ வெளியே நிற்கணுமியான்னு நினச்சிக்கணும். இங்கே இருக்கிற வாட்ச்மேன் வேணால் சார் வணக்கம் போட்டு உள்ளே விட்டுருவார், ஆனால் எங்கள் நந்தியும் பெருமான் அப்படிலாம் இல்லை, பெரம்பல் அடிச்சிருவார், நில்லு வெளியில் போ, அடியார் முத போட்டுருவார். அதனால் அடியார்களுக்குத்தான் இறைவன் முதலிடம் கொடுக்கிறான் என்பது சேக்கிழார் பெருமான் இங்கே காட்டுகிறார். இது தில்லைக்கும் இதுதான், கைலைக்கும் இதுதான், மயிலையே கைலை அல்லவா, அதனால் கைலைக்கும் இதுதான், இதுதான் உண்மை. ஆனால் உலகியல் நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு வேறு சூழல்கள் இருக்கின்றன, அதெல்லாம் கண்டு நம்ம மன வருத்தம்லாம் பட வேண்டியதில்லை. ஏன்னா தொண்டர்கள் எங்கிருந்தாலும் கபாலியைத்தான் நினைக்க போகிறோம் இல்லைங்களா, அங்கே போனால் தான் நினைக்கிறோமா என்ன, ஏதாவது ஒரு மூடல் நின்னாலும் பெருமானே அப்படின்னு நாம் நின்றுவோம், அந்த பக்குவம் நமக்கு இருக்குது, அதனால் நம்மளை நீ வெளியே நில்லுப்பான்ட்டார். அவங்களும் உள்ளே வந்தால் தான் நினைப்பாங்க வரட்டும்பான்னு உள்ளே விட்டுட்டார். அவ்வளவுதான், நீங்கள் அதுவும் வருத்தம்லாம் பட வேண்டியதில்லை. யாராவது போயிருந்து இடம் கிடைக்கலனா கொஞ்சம் வருத்தப்படலாம் வேண்டியிருங்க. அது பெருமான் எப்போதும் நம்மகிட்ட இருக்கிறாரு, நம் மீது கருணையுடைய பெருமான் என்று நீங்கள் நினைந்து கொள்ளலாம். எனவே தொண்டர்களுக்கு சிறப்பு நுழைவாயில், அதனால் அன்பர் கணநாதர் செல்லுகின்ற வாயில்ல நம்பி ஆறுவர் கைகளை தலைக்கு மேலே குவித்து கொண்டு அப்படியே உள்ள நுழைகிறாராம். குவித்து குவி சொன்னார் நீடு திருவாயில் இறஞ்சி. பாருங்க இங்கே ஒரு வணக்கம், முதல்ல கோபுரத்துக்குள்ளே நுழையும் போது கோபுரத்தை வணங்கிட்டார், இறஞ்சி குவித்த செங்கை தலைமேற்கொடு புக்கார், இது ஐந்தாவது வணக்கம். அப்போ ஒவ்வொரு இடமா வணங்கி வணங்கி போகிறார் பாருங்க. பெருமதில் சிறந்த செம்பொன் மாளிகை மின் பிறங்கு பேரம்பலம் மேறு வறுமுறை வலம் கொண்டு இறஞ்சிய பின்னர் வணங்கிய மகிழ்வடும் புகுந்தார் அரு மறை முதலில் நடுவினில் கடையில் அன்பதம் சிந்தையில் அலர்ந்த திருவளர் ஒளிசூழ் திருச்சிற்றம்பலம் முன் திரு அணுக்கன் திருவாயில். அப்படியே அந்த கோபுரத்துக்குடன் நுழைந்தார், உள் சுற்று வலம் வந்தாருங்க. அதுக்கு பேர் திருமாளிகை சுற்றுன்னு பேர். நீங்கள் கோயிலினுடைய மொத்த பகுதியும் மதிலை ஒட்டி உள்ளே வருகிற வலத்துக்கு உள் சுற்று என்று சொல்லப்பெறுவது. அதுக்கு நம்ம திருமுறைகளை திருமாளிகை சுற்று என்று பெயர். கோயிலில் வெளியே வந்தீங்கன்னா அதுக்கு பேர் மாடவீதி என்று பெயர். நாலு வீதியும் வருவது மாடவீதி. கோயிலுக்குள்ளே கோபுரத்துக்குள்ளே நுழைந்து அப்படியே மதில் சுவரை ஒட்டி நீங்கள் சுற்றி வருகிறீங்க பாருங்கள், அது அந்த பகுதிக்கு பேர் திருமாளிகை சுற்று என்று பெயர். ஏன்னா நீங்கள் கோயில்களில் போய் பார்த்தீங்கன்னா அடுக்குகளாகவே இருக்கும். நீங்கள் அரண்மனையில் எப்படி காவலர்கள் வரிசையாக நிற்பதற்கு மாடங்கள் கட்டப்பட்டு இருக்குமோ அது மாதிரி கோயிலை ஒட்டி மாடங்கள் அமைத்திருப்பாங்க. திருவையாறு சென்றால் நீங்கள் பார்க்கலாம், ஐயாரப்புற வளம் வந்தீங்கன்னா மாடம் இருக்கும், தில்லையில் போய் பாருங்கள் வளம் வரும்போது மாடம் இருக்கிறது. ஏன்னா மன்னர்கள் தங்கள் கட்டிய அரண்மனைக்கு எப்படி மாடங்களை அமைத்தார்களோ அதுபோல் பெருமானுக்கு மாடங்களை அமைத்தார்கள். அதனால் அதுக்கு பேர் மாளிகை சுற்றுன்னு பேர், திருமாளிகை சுற்று. அந்த சுற்ற வளம் வந்தாருங்க நம்பி ஆரூர். ஆக அந்த கோபுரத்தை வணங்கி கொண்டு உள்ள நுழைந்து மாளிகை சுற்ற வளமாக வந்தாராம். பெரு மதில் சிறந்த செம்பொன் மாளிகை மின் பிறங்கு பேரம்பலம், இந்த ஒரு சொல் இருக்கிறது பேரம்பலம். பெருமான் இருப்பது சிற்றம்பலம். இப்போ பேரம்பலம் எது சிற்றம்பலம் எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல பேரம்பலத்தை வணங்கினார், அதன் பிறகு சிற்றம்பலத்தை வணங்க வரப்போகிறார். எனவே பிறங்கு பேரம்பலம் மேறு வறுமுறை வலம் கொண்டு இறஞ்சிய பின்னர் பேரம்பலத்தை வணங்கி கொண்டார். வணங்கிய பிறகு சிற்றம்பலத்தை வணங்குவதற்காக வருகிறார். வணங்கிய மகிழ்வடும் புகுந்தார், அவர் உள்ள நுழைகிறார். யாரை காண்பதற்காக? ஒரு அருமையான தொடர் அங்கே கொடுத்துருக்கார் பாருங்கள்,
வேதத்தின் தொடக்கத்திலும் வேதத்தின் மையத்திலும் வேதத்திலும் இறுதியிலும் அறுமறை முதலில் நடுவினில் கடையில். இப்போ அந்த மறையினுடைய முதலாகவும் மறையின் நடுவிலும் மறையின் கடையிலும் இருப்பவன் இறைவன். அங்கே மட்டும்தான் இருக்கார் நினச்சிக்காதீங்க, அன்பர் சிந்தையில். அடுத்து வரி போட்டார் பாருங்க, அறுமறை முதலில் நடுவினில் கடையில் அன்பதம் சிந்தையில். இப்போ இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின் கேட்டால், சிற்றம்பலத்திலும் இருக்கின்றான், அன்பர் சிந்தையிலும் இருக்கிறான். அதான் சிதாகாய பெருவடின்னு சொல்லுவதுங்க. சிதம்பரம் சிதம்பரம்னு என்னதுங்க, சித் குட்டல் அம்பரம் சிதம்பரம். சித்துனா அறிவு, அம்பரம் என்பது எல்லாரும் காணுகின்ற நிலை. அதனால் அறிவு ஆகிய வெளி. இப்போ இறைவன் எங்கே இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, மண் உலகத்தில் சிதம்பரத்தில் இருக்கிறான். இது அறிவற்றிருக்கக்கூடிய சடப்பொருள் என்கின்ற பொழுது, அறிவற்ற பொருள்கள் இருக்கக்கூடிய இந்த உலகம் என்கிற சடப்பொருளில் அவன் தில்லையின் கண்ணே நடமாடுகிறான். அங்கே மட்டும் இருக்கிறான் நினைக்காதீங்க, ஒவ்வொரு அறிவின் ஒரு ஒவ்வொருவருடைய அறிவிலும் அவன் நடமாடிக்கொண்டிருக்கிறான். எனவே சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான்னார் மணிவாசக பெருமான். திருக்கோவையால் பதிவு செய்கின்ற பொழுது சொன்னார், சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும்னர். அப்போ பெருமான் சிற்றம்பலத்தும் இருக்கிறான் என் சிந்தையுள்ளும்னர் மணிவாசக பெருமான். இங்கே சொன்னார் அன்பரதம் சிந்தையில். அப்போ சிதம்பரமாகிய திருத்தலத்தில் சிற்றம்பலம் என்கிற இடத்தில் அந்த பெருமான் ஆடுகிறான், அன்பருடைய அறிவின் கண்ணும் அவன் ஆடுகிறான். எனவே பெருமான் நம்மிடத்தில் இருக்கிறான். எனவே சிற்றம்பலத்தும் அன்பர்தம் சிந்தையில் அலர்ந்த திருவலர் ஒளிசூழ் திருச்சிற்றம்பலம். பாருங்க, முன்ன பேரம்பலம்னு சொன்னார், இப்போ சிற்றம்பலம் சொல்லியிருக்கிறார். பேரம்பலம் வேறு, சிற்றம்பலம் வேறு. பேரம்பலம் தொழுது சிற்றம்பலத்துக்கு வருகிறார். சிற்றம்பலம் முன் திரு அணுக்கன் திருவாயில். இது அணுக்கன் திருவாயில் என்பது நீங்கள் தில்லை சென்றவர்கள் பார்த்துருப்பீங்க. நடராச பெருமான் தெற்கு நோக்கி இருப்பார். இந்த பக்கம் ஒரு மேடை போல இருக்கும், அங்கே பெருமாள் இருப்பார். இங்கிருந்து பார்த்தாவே பெருமான் தெரிவார். இந்த பெருமாள் இருக்கிற இடம் கொஞ்சம் உயரமாக இருக்கும், அதுக்கடுத்து கீழே பள்ளமாக இருக்கும், அதுக்கப்புறம்தான் சிற்றம்பலமாகிய மேடை. அந்த நம் அந்த பெருமான் அதுக்கு மேலே உயரமான இடத்துல தான் சிற்றம்பலம், பொற்கூரை இருக்கிற இடம். நீங்கள் அங்கே போகணும்னா அப்படியே வளமாக போனீங்கன்னா பக்கத்தில் ஒரு வாயில் ஒன்று இருக்கும், அந்த வாயில் வழியாக உள்ள நுழைந்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த மேடை இருக்குது பாருங்கள், மேடைக்கு பக்கத்தில் 5 படிக்கட்டு இருக்கும். இதெல்லாம் கவனித்து பாருங்கள், இல்லைன்னா இன்னொரு தடவை இதுக்காகவே போயிட்டு வாங்க. அங்கே போனீங்கன்னா நடராச பெருமான் தெற்கு நோக்கி இருப்பார். வளமாக வருகிற இடத்துல ஒரு வாயில் இருக்கும், அந்த வாயிலுக்கூட நுழைவீர்களானால் பெருமான் இருக்கிற அந்த சிற்றம்பலமாகிய மேடைக்கு பக்கத்தில் போய் நிற்கலாம். 5 படிக்கட்டு இருக்கும் அந்த படிக்கட்டு, அந்த இடத்துக்கு பேர் தானுங்க அணுக்கன் திருவாயில் என்று பெயர். 5 படி இருப்பதனால பஞ்சாக்கர படி என்று அந்த படிக்கு பேர். அந்த படிக்கட்டின் பக்கத்தில் யானையினுடைய முகம் கொண்டு துதிக்கைகள் 2 பக்கம் இருக்கும், எனவே அதுக்கு களிற்றுப்படி என்று பெயர். நம்முடைய சைவ சித்தாந்த சாத்திரத்தில் ஒரு நூல் திருக்களிற்றுப்படியார் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூல் இறைவர் அங்கே ஏற்றுக்கொண்ட இடம் என்பதனால் அந்த நூலுக்கு களிற்றுப்படியார் என்று பெயர். அதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. எனவே களிற்றுப்படி என்று சொல்லக்கூடியது பஞ்சாக்கரப்படி என்று சொல்லப்பெறுவது 5 வடிவமாக 5 படிக்கட்டு. எனவே அந்த இடத்துக்கு பேர் அணுக்கந்திருவாயில் என்று பெயர். அங்கே வந்தாருங்களாம். அன்பர்தம் சிந்தையில் அலர்ந்த திருவளர் ஒளிசூழ் திருச்சிற்றம்பலம் முன் திரு அணுக்கன் திருவாயில். ஆக அந்த அணுக்கன் திருவாயில் என்ற இடத்துக்கு வருகிறார் நம்பி ஆரூரர். அப்படி வந்த பொழுது என்ன நிகழ்கிறது, ஒரு அருமையான ஒரு காட்சியை 3 பாடல்களில் சேக்கிழா பெருமான் காட்டுகிறார். அந்த 3 ஒரு சேர சிந்திக்கக்கூடிய பாட்டு, தனித்தனியாக சிந்திக்கிற பாட்டு அல்ல, 3 ஒரு தொடர்புடைய பாடல். எனவே நம்பி ஆரூரர் அணுக்கன் திருவாயில் வந்து நின்றார். அவரிடத்துல என்ன மாற்றம் நிகழ்ந்தது,
என்ன அனுபவிக்கிறார் என்பதை மிக அழகாக காட்டுகிறார். அந்த காட்சி அடுத்த வகுப்பிலே காண்போம் என்று சொல்லி இப்பொழுது நாம் தில்லைக்கு சென்று அப்படியே வளமாக வந்து அணுக்கன் திருவாயிக்குள்ளே நுழைந்து அம்பலவான பெருமானை பார்க்கிறோம். அப்படி பார்க்க பார்க்க என்ன நிகழ்ந்தது என்பதை அனுபவத்தை அடுத்த வகுப்பிலே காண்போம் என்று சொல்லி இறைவன் திருவருளால் இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது வைக மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம். ஐந்தெழுத்து மந்திரம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் 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 தென்னாருடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி காவாய் கனகத்திரணே போற்றி அருள் தரும் கற்பகாம்பிகையம்மையுடன் அமர் கபாலீஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்.